நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். உம்முடைய ஆவியானவருடைய நடத்துதலின்படி நாங்கள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் ஏறெடுக்கப் போகிறதான பாடல்கள், ஸ்தோத்திர பலிகள், தியான வசனங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்க கடவுது தப்பனே. இந்த ஆராதனையிலே எங்களை நாங்களே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரமே உயர்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன் தாமே இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனைக்கு வரக்கூடிய தடைகளை மாற்றும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நாம் நின்ற வண்ணமாகவே நாம் பாடல் பாடலாம். நம் ஆராதனைக்கு ஆரம்பமாக 620வது பாடல் 620. ஆ
Hallelujah.
நம்முடைய பாடல் புத்தகத்தில் 140வது பாடல், 140. கீதங்களும் கீர்த்தனங்களும் பாடல் புத்தகத்திலே 140வது பாடல். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. Thank you.
நமக்கு அந்நாளிலே தரிசிப்போம் திருமுகம் கீர்த்தினமதிலும் தயவாய் நம் மண்டை நீக்கிறாரே தரிசிப்போம் திருமுகம் கீர்த்தினமதிலும் தயவாய் நம் மண்டை நீக்கிறாரே ஓகே நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இன்றைய வேதப்பட பகுதி யாக்கோபு 2 அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதும் என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பச்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியண்டையிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யன்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்களால் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூசிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்புகிறது போல பிறனிடத்திலும் அன்புகூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பச்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீர் விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனானாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை இரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டால். சேர்ந்து வாசிப்போம். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியில்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஆமென். ஹலோ, செக். ஹலோ, செக். பிரியமானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இடத்துல தேவனை ஆராதிக்க நாம் கூடியிருக்கிறோம். இந்த நாள் ஆராதனையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கோயம்புத்தூர் திருப்பூரிலே தனித்தனியாக தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருந்தோம். இந்த ஒரு நாளை நாம் பயன்படுத்தி கொண்டோம். நம்ம இரு சபையாரும் சேர்ந்து இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நமக்கு அதற்கான கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆகவே தேவனை நான் துதிக்கிறேன். கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும், கொஞ்ச நேரம்தான். நீங்கள் அதை பொறுத்து கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். வருடத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு சூழல் வருகிறது, அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், பொறுத்துக்கொள்ளுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் நமக்கு கர்த்தர் ஒரு இடம் உண்டாக்குவார் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு இடத்தை உண்டாக்குவார். ஆனால் நமக்கு இடம் முக்கியமல்ல, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இடத்தை கூட கொடுக்க முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கமான சூழல் கூட வரலாம் அல்லவா? யாருக்கண்டா, அன்னைக்கு தான் நம்ம யோசிப்போம், சே இதுக்கு முன்னாடி எவ்வளோ சூப்பரான இடத்துல உட்காந்துருந்தோம் அப்படின்னு அன்னைக்கு இந்த இடத்தை பற்றி யோசித்து கொண்டிருப்போம். ஆக மொத்தத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை மனரம்மியமாய் அனுபவிக்க நாம் கற்றிருப்பது ரொம்ப நல்லது. ஆராதனையின் சிந்தனைக்கு ஏதுவாக ஒரு வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயர் புத்தகம்
எபிரேயர் 12 அதிகாரம், யாராவது ஒருத்தவங்க மைக்கில் நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹீப்ரூ சாப்டர் 12:28 28வது வசனம் கவனிக்கலன்னு நினைக்கிறேன் நீங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ஆராதனை என்றால் என்ன என்பதற்கு வேதம் நமக்கு ஒரு பதிலை தருகிறது. நல்லா கவனிங்க, ஆராதனை என்றால் என்ன? ஆனால் இந்த வசனம் யாராவது ஒருத்தவங்க கரெக்டாக நீங்கள் வாஸ்து பார்த்துருந்தீங்கன்னா, ஆராதனை என்றால் என்ன என்ற கேள்விக்கு மட்டுமல்ல இன்னொரு ஒரு கேள்விக்கும் இதில் பதில் இருக்கிறது. எப்படி ஆராதிக்க வேண்டும், அது என்ன, ஆராதனை என்றால் என்ன என்பதற்கும் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதற்கும் எல்லாம் ஒன்று தானே பிரதர். எப்படி ஆராதிக்க வேண்டும் அல்லது ஆராதனை என்றால் என்ன, இல்லை ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. ஆராதனை என்றால் என்ன என்பதற்கு நாம் பல வகையான கருத்துக்களை நாம் கூற முடியும். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எனக்கு ஆராதனை செய்யும்படி என்னுடைய ஜனங்களை நீ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி இவங்க கிளம்பி வந்தாங்க, எங்கே ஆராதனை செய்தார்கள் யோசித்து பார்க்குறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஆராதனை செய்தார்களா அப்படின்னு கேட்டால், தனிப்பட்ட முறைமையில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் இப்போ தான்ப்பா நீங்கள் ஆராதனை செய்ய போகிறீங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் என்ன நினைக்கிறோம், ஆராதனை என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். நோ, இட் இஸ் ராங். ஆராதனை என்பது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அல்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் நான் செய்வது ஆராதனையா அப்படின்னு கேட்டால், இல்லை, அதை மக்கள் எல்லாரும் செய்வார்கள். வேதம் நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கூட ஒட்டு மொத்தமாக அவங்க கிளம்பி வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வரும்போதே அவர்களுடைய ஆராதனையும் ஆரம்பித்து விட்டது. தெரியுங்களா உங்களுக்கு, எப்பொழுது பஸ்கா பண்டி அல்லது பஸ்கா மூலமாக ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் இடைபட ஆரம்பித்தாரோ, யாரெல்லாம் விசுவாசத்தினாலே அந்த பஸ்காவினுடைய பலியை புசித்து இரத்தத்தை பூசினார்களோ, அப்பொழுதே அங்கிருந்து தேவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்தே தேவனுடைய ஆராதனை ஆரம்பித்து விட்டது. அவங்க கிளம்பி வருகிறார்கள், அங்கே வாழ்க்கை முழுவதுமே தேவ ஆராதனை தான் அது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், அந்த மீட்டெடுத்தலை நான் சிந்திப்பதே ஒரு ஆராதனை. மீட்டெடுக்கப்பட்ட நான் அடுத்து என்ன செய்கிறேன் என்பது தேவனுக்கு ஆராதனையாக இருக்கிறது. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். நம்மை நாமே ஜீவ பலியாக முழுமையாய் ஒப்பு கொடுப்பது, ஒரு குறிப்பிட்ட நேரம் பாடல் பாடுவது ஆராதனை ஆகிவிடாது. ஏன்னா யார் வேணாலும் அதை செய்ய முடியும், அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நினைக்கல, அப்போ பாடல் பாடுவது ஆராதனை இல்லையா பிரதர், நாங்கள் அப்படி சொல்ல வரவில்லை. அப்படின்னா நம்ம பாடவே மாட்டோமே, நம்ம ஏன் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரமே நாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம் என்ற எண்ணம் தான் இன்றைக்கு பல இடங்களிலே நம்மை வழிவிலகச் செய்திருக்கிறது. ஆராதனைக்கென்று சில வீரர்களை அது எழுப்பி இருக்கிறது. யார் உண்மையிலே ஆராதனை வீரர்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லலாம் தெரியுங்களா? நீங்கள் யோசிங்க, வேதாகமத்தில் இத்தனை நாள் நீங்கள் வாசித்துருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க, ஏதாவது ஒரு கேரக்டரை சொல்லி இவர் ஆராதனை வீரர்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? தாவிதா, நிறைய பாட்டு பண்ணனால கரெக்டா? ஆமாம் பிரதர், நிறையா சாங்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு ஆராதனை வீரர். மோசே, ஏன்னா அவர் பாட்டே பாடலை பிரதர், அதனால் அவர் ஒரு ஆராதனை வீரர். நீங்கள் சொன்ன மாதிரி யோபு, யோசுவா, பவுல், தானியேல், நீங்கள் சொன்ன எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே உண்மைதான். இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தும், நீங்கள் சொன்ன இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தும் இன்னொரு ஒரு சாட்சி இருக்கிறார், யார் அவர்? அவர் பிதாவுக்கு ஆராதனை செய்தாரா? அவர் எதுக்குங்க ஆராதனை செய்யணும்? அவர் தான் தேவனாயிற்றே, அவர் தேவனுக்கு சமமானவராக இருக்கிறாரே, அவர் எதற்கு ஆராதனை செய்ய வேண்டும்? அவர் ஆராதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா?
அவர் நம்மை போல பாடுள்ள மனிதராய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் பிதாவை ஆராதித்தார். எப்படி ஆராதித்தார்? பிதாவை எப்படி மகிமைப்படுத்தினார்? எப்படி பிதாவை உயர்த்தினார்? ஒரே ஒரு செயல்தான் மற்ற எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடக்கூடியதாக இருந்தது. யோவான் 17 அதிகாரம் யோவான் 17 அதிகாரம் 4 வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இந்த வார்த்தையை கவனிங்களே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஏன் பூமியிலங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்? நமக்கு பூமி மட்டும்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்லை. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாய் இருந்தது. இப்பொழுது பூமிக்கு வந்திருக்கிறது. மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் நிறைந்தவராய் நம்மை போல பிந்தின ஆதாமாக, அந்த ஆதாம் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு அந்த ஆதாம் சாட்சியாக இருக்கிறாரோ, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த பிந்தின ஆதாம் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். அந்த ஆதாமுக்குள் இருந்து பிறந்த நாம் பாவிகளாக, துரோகிகளாக, தேவனை விட்டு போனவர்கள், தூரம் போனவர்களாக, சத்துருக்களாக பிறக்கிறோம். இப்பொழுது பிதாவாகிய தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுங்களா? அந்த ஆதாமுக்குள் இருந்த என்னுடைய ஜனங்கள் எல்லாம் இப்படி தவறாய் வந்து விட்டார்களே, இப்ப என்ன செய்யலாம்? தேவனுக்கு ஒருவேளை ரெண்டு சாய்ஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று, அந்த ஆதாம அப்படியே காயினையும் ஆபேலையும் பெற்றெடுப்பதற்கு முன்பதாகவே போட்டு தள்ளி இருந்தார்னு வைங்க, கொன்று இருந்தால் இன்னொரு ஒரு மண்ணை எடுத்து இன்னொரு ஆதாமை படைத்து அதற்குள்ள ஒரு சந்ததி அவர் என்ன செஞ்சிருக்கலாம், உருவாக்கி இருக்கலாமா இல்லையா? ஆனா நல்லா கவனிங்க, அதற்கு அவரால் முடியும், முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. அவர் நினைச்சா செய்வார் தான். ஆனா அந்த சந்ததிக்குள் நீங்கள் நானும் இருக்க மாட்டோம். இருப்பீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா புதுசா மண்ணை உருவாக்கி அந்த சந்ததிக்குள்ள? இல்ல, நாம எல்லாம் இப்ப பாவம் பண்ணின ஆதாமுக்குள் வயிற்றுக்குள்ள உட்காந்துருக்குறோம். புரியுற மாதிரி சொல்றேன். ஏன்னா அந்த வித்திலிருந்து தான் நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறோம், நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். இப்போ தேவன் எப்பொழுதுமே ஆதாமை பார்ப்பதில்லை, ஆதாமுக்குள் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறவர். அவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். அவர் நினச்சிருந்தா அந்த ஆதாமை அப்படி போட்டு தள்ளிட்டு இன்னொரு ஆதாமை உருவாக்கி அப்படி ஒரு சந்ததியை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவருடைய திட்டம் வேறு விதமாக இருக்கிறது. அவர் என்ன பண்ணார்? அந்த ஆதாமை கொல்லவே இல்லை. அப்ப என்ன பண்றது? அந்த ஆதாமுக்குள்ள நாம எல்லாம் வர்றோமே, எல்லாமே மோசமா போயிட்டோமே. இப்ப தேவன் இன்னொரு திட்டத்தை வைக்கிறார். உங்களுக்கு பதில இன்னொரு ஒரு ஆதாமை நான் உருவாக்குகிறேன். அப்படின்னா அவர் புதுசா யாரையாவது உருவாக்க போறீங்களா? இல்லை. ஒரே பேரான குமாரனை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு நான் அனுப்புகிறேன். அவர் இரண்டாம் பிந்தின ஆதாம். அப்படின்னா நாங்க என்ன பண்றது? ஆண்டவரே, இந்த ஆதாமுக்குள் வருகிற எல்லாரும் அழிக்கப்பட போகிறீர்கள், ஆகையால் அவரை நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னா, விசுவாசிங்கன்னு சொன்னா, இங்கிருந்து அங்க ஷிஃப்ட் ஆயிருவீங்க. நீங்க அந்த ஆதாமுக்குள் போயிருவீங்க, அந்த பிந்தின ஆதாமுக்குள் போய் விடுவீர்கள். ஆகவேதான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் ஆதாமுக்குள் மரித்து எங்க பிறக்கிறார்கள்? கிறிஸ்துவுக்குள் மீண்டும் புதுசா பிறந்து விட்டார்கள். இனி அவங்க எந்த லைன் கிடையாது, இந்த பிந்தின ஆதாமுடைய லைன் கிடையாது. அவங்க எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய லைன். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், புதிதாய் பிறந்தவர்கள், தேவனால் மீண்டும் புதிதாய் உருவாக்கப்பட்டவர்கள். அந்த செயலைத்தான் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். பிந்தின ஆதாமாக ஒரு ஆதாமை அந்த உலகத்திற்கு ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய விலை செலுத்தப்பட வேண்டி இருந்தது. இந்த ஆதாமுக்குள் நாம் எல்லாம் மறித்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் பலன் பயங்கரமாக இருக்கிறது. ஏன்னா நாம் பாவம் செய்திருக்கிறோம், அதற்கான தண்டனை செலுத்தப்பட்டே ஆக வேண்டும். இப்பொழுது திடீர் என்று ஒரு ஆதாம் உருவாகி இருக்கிறார், இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார், வானத்தை கிழித்து கீழே இறங்கி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த ஆதாம் தப்பு பண்ணார் பார்த்தீங்களா, அதை நான் என்மேல் சுமத்தி கொள்ளுகிறேன், இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் காப்பாற்றுகிறேன். பிரியமானவர்களே, அதை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். 17 அதிகாரம் 4 வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமை பிதாவை பார்த்து சொல்லுகிறார், லார்ட்
ஆண்டவரே பிதாவே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினேன்? நான் பாடல் பாடினேன், ஸ்தோத்திர பலி செலுத்தினேன், ஆயிரம் பலிகள் சொன்னேன், மெழுகு வெத்திய கையில் ஏந்திக்கிட்டு அப்படியே முழங்கால் போட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். இல்லை, பாருங்க அந்த வசனம் எப்படி முடியுதுன்னு. நான் செய்யும்படி பாருங்க, நீர் எனக்கு நியமித்த கிரியையை, தட்ஸ் எ வொர்ஷிப். பாருங்க மேல இருக்கிற வசனம் ஒன்றா, அதாவது நாலாவது வசனம், நம்ம வாஸ்தவம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், எப்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். தட்ஸ் எ வொர்ஷிப். இந்த வொர்ஷிப்பை எல்லாரும் செய்யலாம், வாய் பேச முடியாதவங்க செய்யலாம், பார்க்க முடியாதவர்கள் செய்ய முடியும், பாடல் பாட தெரியாதவர்கள் செய்ய முடியும், கீபோர்டு வாசிக்க தெரியாதவங்க செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆராதனை வீரர்கள் இவங்க தான், வொர்ஷிப் லீடர் இவங்க தான். வொர்ஷிப் லீடர் என்று சொன்னால் அப்படி முன்னாடி நின்றவர்கள் அல்ல. நாம் தவறாக இன்றைக்கு வசனத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து பூமியில் நான் செய்த கிரியை செய்து முடித்தேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. நம்ம ஒருவேளை தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சுட்டா நமக்குள்ள அதுவே ஒரு கர்வத்தை உண்டாக்கலாம், ப்ரைடு, ஒரு வேலையை செஞ்சிட்டேன்ப்பா. ஆனால் ஆராதனை என்றால் எப்படி செய்ய வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஏன் அப்படி ஆராதனை செய்ய வேண்டும்? எதற்காக ஆராதனை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்புள்ளவர், ஆகையால் அப்படி ஆராதனை செய்ய வேண்டும் அப்படி சொல்லியிருக்கா. கடைசி வசனம் அந்த அதிகாரம் எப்படி முடியுது? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அப்ப நாம் ஆராதனை செய்யும் பொழுது இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஆராதனை செய்யும் பொழுது அவர் என்னுடைய அப்பா, நான் என்ன பண்ணாலும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார், அப்படி எங்கேயாவது வசனம் இருக்குதா? இல்லை. ஒருவேளை ஒருவர் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கும் பொழுது நாம் அவருக்கு ஆறுதலாக அன்பாக, தேவன் நமக்காக மறித்திருக்கிறார், அன்பாக இருக்கிறார், உன்னுடைய தகப்பனாக இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆராதனை என்று வரும்பொழுது இந்த வசனத்தை சொல்லுங்கள், தேவனுக்கு பயத்தோடும் பயத்தோடும் பக்தியோடு. அது பழைய ஏற்பாட்டு பிரதர் என்று தயவு செய்து ஒருபோதும் சொல்லாதிருங்கள். எபிரேயர் நிருபம் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு எழுதப்பட்டதல்ல, சபைக்கு எழுதப்பட்டது, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் தேவனை எபிரேய ஆசிரியர் எப்படி காண்பிக்கிறார்? பட்சிக்கிற அக்னியாய் காண்பிக்கிறார். உலக மக்களை பட்சிக்கிற அக்னியாக காண்பிக்கவில்லை, ஆராதனை செய்ய போகிறவர்களை. ஸோ நாம் கூடி வரக்கூடிய இந்த கூடுகையை நம்ம ரொம்ப சாதாரணமாகவும் எடை போட வேண்டாம். இது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது, கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்யோன்யத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம், ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தும் கூட எபிரேயர் 5 வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. அவர் சொல்லுகிறார், தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி அவர் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு பூரணரானார். மெல்கிதே சேதைக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிப்பிக்கப்பட்டார். அந்த இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது, பயத்தோடு பக்தியோடு அங்கே இருக்கு. தனக்குண்டான பய பக்தி நிமித்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருந்தது? இயேசு கிறிஸ்து பயந்தாரா? இயேசு கிறிஸ்து போய் பயப்படுவாரா? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பயந்து நடந்தார். இதை சொல்லும் போது நிறைய பேருக்கு அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வசனமே சொல்லுகிறது பயந்தார் என்று. யாருக்கு பயந்தார்? ஏரோதுக்கு பயப்படவில்லை. நாம் ஏரோதுக்கு பயப்படுவோம், பிலாத்துக்கு பயப்படுவோம், பிதாவுக்கு பயப்பட மாட்டோம், மற்ற எல்லாவற்றுக்கும் பயப்படுவோம், மனிதர்களுக்கு பயப்படுவோம். தேவனிடத்தில் கூட டைரெக்டாக போய் எளிதாக மன்னிப்பு கேட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம பக்கத்து வீட்டிலையோ யாருக்கிட்டையோ தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்க பயந்து நடுங்குவோம், அல்லது அங்கே ஈகோ வந்துடும். ஆனால் தேவன்கிட்ட போய் சர்வசாதாரமாக கேட்டு வந்துடுவோம். எங்கே உண்மையிலே பயம் வரணும்? அங்கே போகும்போது பயம் வரணும்ல, லார்ட் ப்ளீஸ் டோ சாரி ஆண்டவரே அப்படின்ட்டு அப்படி போயிட்டு இருப்போம் நம்ம. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பயந்தார். ஏன்னா அவர் நம்மை போல பாடுள்ள மனிதராக பிந்தின ஆதாமா இந்த உலகத்திற்கு வந்தார். 100% தேவனாக இருந்தார், 100% யாராகவும் இருந்தார், மனிதனாக இருந்தார்.
நம்மை மீட்கும் பொருளாக அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயு 2 அதிகாரத்தில், மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று எழுதுகிறார். எதற்கு அத ஆணித்தரமா மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு ஏன் எழுதணும்? ஏனென்றால் அவருடைய அந்த தன்மை நம்மை போலதான் இருந்தது, ஆனாலும் அவர் வெற்றி சிறந்தார், சோதனைகளை மேற்கொண்டார், பாவத்தை மேற்கொண்டார், ஜெயித்தார், பிதாவுக்கு பிரியமான ஆராதனை செய்தார், பயத்தோடு பக்தியோடு அவர் வாழ்ந்தார். இன்றைக்கு நாம் அப்படி ஆராதனை செய்கிறோமா? நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அப்பமும் ரசமும் எதை காண்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிரதர் எனக்காக பலியானார்னு ஒற்றை வார்த்தையில நாம சொல்லிட்டு போகிறத அது காமிக்கல. அதற்கு முன்பதாக ஒரு ஆராதனை இருக்கிறது. வர்ஷிப். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொன்ன பொழுது பஸ்கா பண்டிகையெல்லாம் வெளிப்படுத்திட்டு ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார், உன்னுடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையினுடைய கருத்து என்னவென்று கேட்டால் நீ இதையெல்லாம் சொல்லணும். ஆராதனையினுடைய கருத்து என்னதென்று கேட்டால், அது யாத்திராங்க 2 அதிகாரத்தில் இருக்கு, வாசிக்க வேண்டாம். அப்ப ஆராதனைக்கு என்ன இருக்கிறது? கருத்து இருக்கிறது. நீங்க சாப்பிடக்கூடிய அல்லது பங்கு பெறக்கூடிய இதுக்கு என்ன இருக்கிறது? பின்னாடி ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம எதில் முக்கியத்துவம் கொடுப்போம் தெரியுங்களா? இந்த பொத்தி வச்சிருக்கிற துணி என்ன ரோஸ் கலர்ல இருக்கு? பரிசுத்த குலைச்சலாகி விட்டது, வெள்ளை கலர். ஏன்னா எங்க இதில் வந்து ஒருத்தர் சொன்னார், முத முத நாங்கள் சர்ச் ஆரம்பிக்கும் போது நான் வேற ஒரு இடத்துல இருக்கும்போது வந்து சொன்னார், இதை நாம வெள்ளை துணி கொண்டு தான் பொத்தி வைக்கணும்னு. அன்னைக்கு முடிவு பண்ண வெள்ளை துணியை பொத்தி வைக்காதீங்க, ரோஸ் கலராக மாத்துங்கயா. உண்மைதாங்க. ஆண்டவர் அதனால நம்மளை நரகத்துக்கு கொண்டு போனா போகட்டும், நீ நல்லா தான்ப்பா வாழ்ந்த மகனே, பிரியமாய் வாழ்ந்தாய், நல்லா ஆராதனை செய், எல்லாம் பண்ண, கடைசியில் ரோஸ் துணியை போட்டையே, அது எவ்வளோ பெரிய பரிசுத்த குலைச்சல். கலர் சட்டையை போட்டுட்டு வந்துட்டியே, அது எவ்வளோ பெரிய பரிசுத்த குலைச்சல். கருப்பு சட்டையை போட்டு வந்துட்டியே, கருப்பு சட்டை போட்டு பிரசங்கிக்கலாமா? நாம் எப்பொழுதுமே இந்த ஆராதனை வச்சிருக்கிற டேபிளையும் சேரையும் அந்த பாத்திரம் பித்தளை பாத்திரமா என்ன பாத்திரம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க போங்க சோமாலியா மாதிரி இதுல எல்லாம் இந்த மாதிரி ஒண்ணுமே இருக்காது. அவங்க பாத்திரம் எல்லாம் வெறும் மரக்கட்டலையும் அந்த மிக மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய சபையெல்லாம் இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவர்களா? இதை என்ன சோப்பு போட்டு கழுவுணுங்கிறதுல முதற்கொண்டு ஒரு சடங்கை வைத்திருக்கிறார்கள். இதை சப்பி சாப்பிட்றதா, அப்படியே குடித்து விடுகிறதா, மென்று விடுகிறதா, ஏன் மெல்லக்கூடாது? வலிக்கும் பிரதர் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏன்னா அது தேவனுடைய சரீரம், அது அவருக்கு வலிக்குமா? இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அவருக்கு வலிக்காதா? எங்கேயாவது போய் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த மாதிரி இதை மென்று சாப்பிட்டு கிறிஸ்துவுக்கு வலியை ஏற்படுத்தினாரா? இல்லை, சபைக்கு விரோதமாய் செயல்பட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு, பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் துன்பப்படுத்த முடியும். எப்படின்னா, இதை மென்று சாப்பிட்றதுனால அல்ல, இதை வலதுபுறம் வச்சமா இடதுபுறம் வச்சமாங்கிறதுனால அல்ல, சில்வர் பாத்திரத்தில் வச்சோமா அல்லது வேற ஏதாவது அலுமினிய பாத்திரத்தில் வச்சோமாங்கிறதுனால அல்ல, இதில் பங்கு பெறுகிற நாம் அவருக்கு உகந்தவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத தான். இதில் நாம் நிறைய தவறுகள் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் திராட்சை ரசத்தை எக்ஸ்ட்ரா ஊற்றலாம், டைலூட் பண்ணி விட்டுறலாம், இனிப்பே இல்லாமல் செய்து விடலாம், அல்லது அப்பத்தில் ஏதாவது பூசணம் பிடித்திருக்கலாம். இதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காதுங்க, இது பாதிக்காது. இது வெளிப்புறமாக இருக்கக்கூடியது, இது ஒன்றுமில்லாமல் போய்விடும். இட்ஸ் நத்திங். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை. அப்போ எது தீட்டுப்படுத்து? தீட்டு உள்ளே இருக்குப்பா, உனக்குள்ளேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் ஏதோ இது பெரிய கோயில் தீர்த்தம் மாதிரியும் இதை சாப்பிட்டா எனக்கு பலன் வந்துடுற மாதிரியும் தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. இதற்கு இன்னொரு ஒரு சில சடங்குகளையும் வைத்திருப்பார்கள். சில சமயம் வயசானவங்களாக மாறிடுவாங்க, அவங்க படுத்த படுக்கையாக வீட்டில் இருப்பாங்க, அவங்களுடைய நினைவு எப்படி இருக்குன்னா, நான் இன்னும் இதில் பங்கு பெறலையே, ஐயோ என்ன செய்வது. ஆகவே அங்கே போதகர் சில சமயம் அதை எடுத்துகிட்டு வருவார். அவர் ஒருத்தர் மட்டும் வந்து அதை வாயில் ஊட்டி விட்டுட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியை கொடுத்துட்டு போயிடுவார். நானும் பல காலத்தில் பரவாயில்லைன்னு நான் ஓ சூப்பர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்லலை. கம்யூனியன் இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. என்னது அது? கம்யூனியன். அதை ரெண்டா பிரிச்சிருங்க. கம், நீங்க எல்லாம் கூடி வரும்பொழுது ஒரு இடத்துல செய்யுங்க. உங்களால கூடி வர முடியலன்னா ஆண்டவர் வந்து அப்படியே அங்கிருந்து பார்சல் அனுப்பிவிட சொல்லல.
அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இதனால உங்களுடைய பரிசுத்தம் குலைந்து போகாது. ஆண்டவருக்கு தெரியும். He knows. எதனால நாம் இதில் எடுக்க முடியல, எனக்கு கால் உடைஞ்சு போச்சு, ஒரு பத்து நாள் நான் படுத்த படுக்கையில் இருக்கிறேன், கர்த்தருக்கு தெரியாது அது. இப்போ எனக்கு வயதாகி விட்டது, வீட்டிலிருந்து வெளியில் கிளம்ப முடியாது, சடங்கு மாதிரி அதில் நான் பங்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய ஐக்கியம் இதை சாப்பிடுகிறதுனாலே தேவனோடு வரவில்லை. தேவனோடு ஐக்கியம் இருந்ததுனாலே என்னுடைய பிள்ளைகளாய் சேர்ந்து நம்ம விசுவாசிகளாக சேர்ந்து இதில் பங்கு பெறுகிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் பங்கு பெறுகிறதுனால் ஐக்கியம் வரவில்லை, ஐக்கியம் இருக்கிறதுனால இதில் பங்கு பெற்று அதை அடையாளமாய் காண்பிக்கிறோம். ஸோ பிரியமானவர்களே, இதில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை களைந்து நாம் பங்கு பெற வேண்டும். ஸோ நான் அப்பத்திற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தப் போகிறோம். யாராவது இருவர் மாத்திரம், நீங்கள் ஒருவர் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், இன்னொருவர் அப்பத்திற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தப் போகிறோம். அப்பம் விட்டு ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் மாத்திரம் நீங்கள் எழுந்து நின்றால் போதுமானது. நமக்கு நேரம் இல்லாதனால நம்ம கடந்து போகிறோம். புதிதாய் வந்தவங்க ப்ளீஸ் நீங்கள் தொடர்ந்து வாங்க. இந்த சபையினுடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டு இது உங்களுக்கு சரி என்று படும் பட்சத்தில் நீங்கள் ஒரு நாள் சாட்சி சொல்லி அதுக்கப்புறமாக நீங்கள் இந்த ஐக்கியத்தில் எங்களோடு நீங்கள் பங்கு பெற முடியும். சரி, நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்தீர். உம்முடைய ஆராதனையினுடைய கருப்பொருளை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். 2000 வருடங்களாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு விட்டு சென்ற இந்த கற்பனையிலே நாங்கள் பங்கு பெற உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் எங்களுக்கு தந்த விலையேற பெற்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களை பாதுகாத்தீர், தேவைகளை சந்தித்தீர். கடந்த 2 நாட்களாக அந்த சிறப்பு கூட்டத்தை நடத்தி முடிக்க கர்த்தர் உதவி செய்தீர். அநேகரை கர்த்தர் நீர் கொண்டு வந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதுமாக எங்களுக்கு நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுத்து நாங்கள் வேலை செய்யவும் மற்ற எல்லா விஷயத்திலும் உமக்கு மகிமையாக இருக்கவும் கர்த்தர் உதவி செஞ்சீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பேர்பட்ட வல்லமையுள்ள தேவனே, நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீர். ஆண்டவரே, எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் பிதாவினிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீர் தந்த நல் தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம், நம் அப்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாம். நேற்று மீண்டும் ஆராதிங்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆராதிக்க உம்மை துதிக்க நீர் கொடுத்த வெளியேற பெற்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த நாட்கள் ஆண்டவர் எங்களை கண்மணியை பாதுகாத்தீர். போகையிலும் வரையிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது. ஆண்டவரே, இந்த 3 நாள் கூட்டத்தில் ஆண்டவரே நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிக்க நீங்கள் உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, ஜனங்களை எல்லா இடத்துலேருந்து கொண்டு வந்து பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தீர். சபையில் உள்ள சகோதரரை நீர் உற்சாகமாக எழுப்புனீங்க. நாங்கள் ஆண்டவரை இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கோம். அதற்காக உங்கள் நன்றி செலுத்திருந்த தகப்பனே, இப்பொழுதும் கூட தகப்பனே எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக இந்த பூலோகத்திலே மனித ரூபம் எடுத்து வந்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே உடைய குமாரன் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, அவர் கீழ்ப்படிந்தவராக பிதாவுக்கு பயபக்தி உள்ளவராக நடந்து தம்மை தாமே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தின் விளைவாக நாங்கள் இன்று உண்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய இந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்திருந்த வைப்பனே. அதற்காண்டவரை நாங்கள் பாத்திரவான்களாக நடக்க எங்களுக்கு தொடர்ந்து ஆண்டவரே உடைய பரிசு தாவியான ஏவி வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது எங்களுடைய கிரியைகளாக உண்டானது அல்ல. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்த அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு ஆண்டவரே உடைய குமாரனுடைய அந்த வெளியேறப்பட்ட கிரியையினாலே எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் இன்று நீதிமன்றங்களாக்கப்பட்டு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இத்தகைய வெளியேறப்பட்ட கிருபை எண்ணி உண்மை ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றும் கூட ஆண்டவரே, இப்பொழுது கூட ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்திற்காக மீண்டும் ஒரு சேவைக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் பங்கு பெறுகிற நாங்கள் எங்களை நாங்கள் நிதானித்து இதில் பங்கு பெற உதவி செய்யுங்க. இன்னும் ஆண்டவரே சகோதர ஐக்கியத்தை, சகோதர சிநேகத்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாக எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய சித்தத்தை ஆண்டவரே உமக்கு சீசர்களாக இந்த பூலோகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் வருமளவு ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே நீர் வந்தீர், எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே ஜீவனை விட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்து என்பதை இந்த உலகுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறமே, அதற்காக அவங்க நன்றி செலுத்திருந்த வைப்பனே. இப்பொழுதும் கூட எங்களுடைய எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் எங்கள் ரட்சகர் மீர்பெருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உமக்கு ஒருவருக்கு ஏறெடுத்து படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார்.
பச்சி பிள்ளை வேறொருவராலும் தன்னுயி தந்தவராலேயன்றி ரட்சிப்பிள்ளை வேறொருவராலும் வானத்தின் கீழெங்கும் எங்குமே எங்குமே வேறொரு நாமமும் இல்லையே இல்லையே வானத்தின் கீழெங்கும் எங்குமே எங்குமே வேறொரு நாமமும் இல்லையே இல்லையே ஒப்பச்சனேசரை போற்றுவோம் யாரிலும் மகான் இயேசு என் நேசரே நல்லவர் வல்லவர் என்றுமே அவருக்கு சமமாய் ஓராலும் இல்லை அவரை போல் வல்லவர் யாரும் இல்லை அவருக்கு சமமாய் ஓராலும் இல்லை அவரை போல் வல்லவர் யாரும் இல்லை அவரண்டை சேர்ந்தோர்கள் யாவரும் யாவரும் ஒரு நாளும் அலையாமல் இன்பமாய் இன்பமாய் அவரண்டை சேர்ந்தோர்கள் யாவரும் யாவரும் ஒரு நாளும் அலையாமல் இன்பமாய் இன்பமாய் திருநாமம் வாழ்த்தி புகழுவர் யாரிலும் மகான் இயேசு என் நேசரே நல்லவர் வல்லவர் என்றுமே நின்றாரவர் நம் நிலையிலன்று வென்றார் பிசாசை சிலுவையிலே நின்றாரவர் நம் நிலையிலன்று வென்றார் பிசாசை சிலுவையிலே ஈந்தாரே நித்திய ஜீவனை ஜீவனை தந்தாரிதயத்தில் ஆனந்தம் ஆனந்தம் ஈந்தாரே நித்திய ஜீவனை ஜீவனை தந்தாரிதயத்தில் ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா கீதம் பாடுவோம் யாரிலும் மகான் இயேசு என் நேசரே நல்லவர் வல்லவர் என்றுமே நம் பாத்திரத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம் எழுந்திருக்கலாம் நன்றி செலுத்திறோம் பிதாவே மறுபடியும் சமூகத்தில் வந்து பிதாவே எம்மை தொழுது கொள்ளவும் மது குமாரனை நினைவு வரவும் எங்களை சுருக்க சில பேராகவும் இடத்துல கூட்டி சேர்த்து தயவுக்காக உமக்குடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே நாங்கள் உம்முடைய குமாரனை நினைவு வரும் பொழுது உமது குமாரனுடைய தியாகத்தையும் நீர் எவ்வாறு உள்ளீர் என்பதையும் ஒரு சில வார்த்தையின் மூலம் நாங்கள் தியானித்திருக்கிறோம் நாங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக இருந்த போதிலும் எங்களை தேடி வந்தவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறதுனாலே பிதாவை பிரியப்படுத்த வண்ணமாக எங்களை ஆராதனை செய்யும்படியாக இந்த பூமியிலே உமது பிரிய குமாரனை இந்த புலோகத்திற்கு தந்தர் நீரே அவர் உம்முடைய சொந்த குமாரனாக இருந்த போதிலும் உமக்குடைய சகல அதிகாரம் உள்ளவராக இருந்த போதிலும் உமக்கு நிகரானவராக இருந்த போதிலும் எங்களை மீட்டெடுக்கும்படியாக அவர் இந்த புலோகத்துக்கு தந்து அவர் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தம் உம்மை மகிமைப்படுத்தினார் என்பதை நாங்கள் சிந்தித்தோம் அதே வாழ்க்கையை நீர் எங்களுக்கும் தந்தருளினதற்காக நன்றி செலுத்திறோம் எங்களையும் உம்முடைய சுவிகார புத்திராக மாற்றியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்திறோம் எங்களை உம்முடைய சொந்த பிள்ளையாக மாற்றும்படியாக உமது சொந்த பிள்ளையை இந்த பூமிக்கு தந்திருக்கிறீர் அவர் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய கடை சுற்று ரத்தத்தையும் இந்த பூமியில் எங்களுக்காக சிந்தி அவர் தன்னுடைய ஜீவனை தியாக பலியாக ஒப்பு கொடுத்து ஜீவனற்று கடந்த எங்களை ஜீவாதிபதியாம் கத்ரா இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உமது சொந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றியமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அவர் இந்த பூமியில் எங்களுக்காக செய்த தியாகத்தை வாரம் தவறாமல் அவரை நினைவு கூறவும் அவருடைய பாடுமரணங்களில் பங்கெடுக்கவும் எங்களை மீட்டெடுத்த அன்பை உணர்ந்து கொள்ளவும் எங்களை வாரம் தவறாமல் இந்த ஐக்கிய பந்தியில் ஐக்கியப்படவும் நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை மீட்டெடுக்கும்படியாக உமது குமாரனானவர் சரீரத்தில் பட்ட பாடுகளை நினைவுற நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினர் அந்தபடியே உமது குமாரனானவர் எங்களை மீட்டெடுக்கும்படியாக தன்னுடைய சரீரத்தில் இருந்த கடை சுற்று ரத்தத்தையும்
பரிசுத்தத்தில் பகிரங்கமுள்ள திரு இரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டெடுத்தார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்காக எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். இதில் நாங்கள் உணர்வுள்ளவர்களாக பங்கெடுத்து உண்மை மகிமைப்படுத்தி உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிறிய விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு உமது சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜுனூல் நல்ல பிதாவே. ஆமென். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து சீஷர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். தன்னுயி தந்தவராலே அன்றி ரட்சிப்பில்லை வேறொருவராலும், தன்னுயி தந்தவராலே அன்றி ரட்சிப்பில்லை வேறொருவராலும், வானத்தின் கீழெங்கும் எங்குமே எங்குமே வேறொரு நாமமும் இல்லையே இல்லையே, வானத்தின் கீழெங்கும் எங்குமே எங்குமே வேறொரு நாமமும் இல்லையே இல்லையே. ஓ பச்சனேசரை போற்றுவோ, யாரிலும் மகான் இயேசு என் நேசரே, நல்லவர் வல்லவர் என்றுமே. உலகை முழுவதும் அழைக்கியாளர் வருவார் என் நேச ராஜாதி ராஜா, உலகை முழுவதும் அழைக்கியாளர் வருவார் என் நேச ராஜாதி ராஜா. பசிதாகம் இல்லாத நாட்டில் நாம் நாட்டில் நாம் பரனோடு சேர்ந்தென்றும் வாழுவோம் வாழுவோம். பசிதாகம் இல்லாத நாட்டில் நாம் நாட்டில் நாம் பரனோடு சேர்ந்தென்றும் வாழுவோம் வாழுவோம். புது பாட்டை நாம் சேர்ந்து பாடுவோம், யாரிலும் மகான் இயேசு என் நல்லவர் வல்லவர் என்றுமே. யாரிலும் மகான் இயேசு என் நேசரே, நல்லவர் வல்லவர் செவ்வங்கியணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், முள்ளின் முடியும் செவ்வங்கியணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், குருதி வடிந்தவர் தொங்குற வருந்தி மடிவோ தொங்குறா வருந்தி மடிவோரை மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்குறா, சிறுமை
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையினுடைய அறிவிப்புகள். இது நம்முடைய ஆராதனையாக இருந்தாலும் நம்முடைய மூன்று நாட்கள் சிறப்பு கூடுகையின் மூன்றாம் நாளாக இருக்கிறது. கோவை மற்றும் திருப்பூர் இரண்டு சபையினரும் நாம் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய தேவனை ஆராதிக்கும்படியாக கூடியிருக்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கு கொஞ்சம் நம்ம ஒரு நெருக்கத்தின் மத்தியில் நாம் இருக்கிறோம், க்ரௌடாக இருக்கிறோம். பட் எப்போவுமே இந்த க்ரௌடு கிடையாது. ஓகே, இரண்டு சபையினரும் சேர்ந்து வந்ததினாலே நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறது. புதிதாக நீங்கள் அநேகர் வந்திருக்கிறீர்கள். பொதுவாக உங்களுடைய பெயரை சொல்லி நாங்கள் உங்களை வரவேற்போம். இன்றைக்கு உங்களை அணுக முடியவில்லை, ஆனாலும் வாய்ப்புள்ளவர்கள், புதிதாக வந்தவர்கள், நீங்கள் எழுந்திருக்க முடிந்தால் நல்லது, நாங்கள் உங்களை பார்த்துக்கொள்வோம். இன்றைக்கு நீங்கள் புதிதாக சபைக்கு வந்தவர்கள் இந்த எழுந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. உங்களை தியோஸ் காஸ்பிகள் சபையின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இன்றும் நமது மத்தியிலே வந்திருக்கக்கூடிய சகோதரர் ரவி பாரத் அவர்களையும் நாம் தியோஸ் காஸ்பிகல் ஹால் சபையின் சார்பாக வரவேற்கிறோம். மூன்று நாள் தொடர்ந்து நமது மத்தியிலே தேவ வசனத்தை பகிர்ந்து வருகிறார். அது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சபையினுடைய மற்ற அறிவிப்புகள் உங்கள் யாவருக்கும் தெரியும். ஒவ்வொரு புதன்கிழமையும் கோயம்புத்தூர் பகுதியிலே வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் இருக்கிறது. நீங்கள் அதிலே அங்கே சபைக்கு வந்து, கோவையில் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு வந்து நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். வர முடியாதவர்கள் நீங்கள் யூடியூப் வாயிலாகவும் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பட் நீங்கள் அங்கே வரும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதை அங்கே கேட்டுக்கொள்ளலாம். அடுத்து வியாழக்கிழமை நமக்கு ஜப கூடுகை உண்டு. திருப்பூரிலே இந்த சபையிலே மாலை 8:30 ஜப கூடுகை உண்டு. அதே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஜூம் வாயிலாக அதிலே அட்டன் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை நமக்கு மீண்டுமாக ஒரு வேத ஆராய்ச்சி கூட்டம் இருக்கிறது. அது டோட்டலி இப்பொழுது ஆன்லைனில் தான் இருக்குது. அதிலும் நம்மளே கூடக்கூடியவர்கள் யாவரும் நீங்கள் அதிலே கலந்து கொள்ளுங்கள். இந்த லிங்க்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அந்த பைபிள் ஸ்டடி லிங்க்ஸை நாங்கள் அனுப்புவோம். ஸோ தட் நீங்கள் அதில் அட்டன் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து நமக்கு யாவருக்கும் இங்கே உணவு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளோ கூட்டத்தில் எப்படி சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு நினைக்க வேணாம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே இருந்து நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ மீட்டிங் முடிஞ்சவொடனே நாம் சாப்பிட்டு நாம் செல்லலாம். இப்பொழுதும் கூட இருக்கக்கூடிய தேவ செய்திக்காக ஜெபித்து நாம் செய்திக்குள்ளாக நாம் செல்வோம். நாம் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் நீர் எங்களை உம்முடைய சத்தியத்தினாலும் கிருபையினாலும் வழிநடத்தி வந்தீர். ஆண்டவரே, கடந்த மூன்று நாட்களும் கூட நீர் அதிகமாக எங்களுக்கு உம்முடைய வசனங்களை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, நாங்களும் கூட சகோதரர் சகோதரிகளோடு அதிகமாக ஐக்கியப்பட்டு உம்முடைய ஊழியத்தை நிறைவு செய்ய கிருபை செய்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் எங்களையே தாழ்த்தி உம்முடைய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியான இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். இருக்கக்கூடிய நேரத்தையும் உம்முடைய தாசரையும் நீரே ஆளுகை செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். எல்லாவித விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஆமேன்.
Praise God. Praise God. நம்முடைய பாவத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆகும்படி உயிரோடு எழுந்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் காலை பகல் நேர வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலலூயா. இன்று வந்து உங்களோடு ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தது நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அன்பு போதகர் சாலமன் பிரதருக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுடைய உபசரிப்புக்கு நன்றி, அன்புக்காக நன்றி. இரண்டு நாட்கள் மிகவும் அன்பாக என்னை கவனித்தீர்கள். முக்கியமாக வாலண்டியர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப உற்சாகமாக உதவி செய்தார்கள் திருச்சபை காரியத்திலும் என்னை பார்த்து கொள்வதிலும். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏற்கனவே நம்ம நிறையா பாடல்களை பாடி ஆராதித்திருக்கிறோம். சும்மா ஒரு 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 பற்றை பண்ணலாமா, ஒரே ஒரு பட் ஒரு பற்றை பண்ணலாமா. பொதுவாக உட்கார்ந்து பாடி எனக்கு பழக்கம் இல்லை. எப்படி எழும்பு நிற்க முடியுமா, எப்படி கூட்டமாக இருக்கிறது, ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெரியவங்க வயதானவங்க உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்ப்பிணி பெண்கள் இருந்தீங்கன்னா உட்கார்ந்துக்கோங்க. வயதானவர்கள் இருந்தீங்கன்னா உட்கார்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 22:22 யாராவது ஒருத்தர் சங்கீதம் 22:22 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். அதைத்தான் இன்றைக்கு காலையிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை சொல்லி அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நான் வந்து உங்களோடு ஆராதிக்கும் பொழுது கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட நான் சொன்ன வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்று சொன்னேன். இன்றைக்கும் நான் என்ன சொன்னேன், எப்படி வாழ்த்தினேன் உங்களை? நம்முடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாகும்படியாக எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஆண்டவருடைய நாமங்கள் அநேகம், அவருடைய செயல்கள் அநேகம் இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் நாம் சொல்லி அவரை துதிக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு இந்த பாடலிலே நாம் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஓகே. வந்தனமப்பா என்ற பாடல் ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சால் நீங்கள் கூட சேர்ந்து பாடலாம். ஓகே. டி மைனர் இருக்கும். மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே. மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன், திருக்கரம் செய்திட்ட அற்புதம் நினைக்கிறேன். திருச்சபை திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன். உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன், உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன். வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே. ஹல்லேலூயா. நம்ம ஜீவனுள்ள உயிரோடு எழுந்த தேவனை பாடுற மாதிரி இல்லையா, செத்த கடவுளை பாடுற மாதிரி இல்லை இருக்கு. கொஞ்சம் உற்சாகமாக கைகளை தட்டி சந்தோஷமாக பாடுங்கள். ஓகேயா? ஏன்னா நம்ம ஒரு கற்சிலையை நாம் வணங்கவில்லை, ஜீவனுள்ள இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கைகளை தட்டலாமா உற்சாகமாக?
திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன் திருக்கரம் செய்திட்ட அற்புதம் நினைக்கிறேன் திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன் உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன் உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன் வந்தனமப்பா வந்தனமே வந்தனமப்பா வந்தனமே மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே வந்தனமப்பா வந்தனமே வந்தனமப்பா வந்தனமே ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை உம்மை விட்டால் எங்களுக்கு வேற வழி இல்லை ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை உம்மை நம்பி வந்து விட்டோமே வேறொரு நாமத்தை அறியவில்லை உம்மை நம்பி வந்து விட்டோமே வேறொரு நாமத்தை அறியவில்லை வந்தனமப்பா வந்தனமே வந்தனமப்பா வந்தனமே மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே வந்தனமப்பா வந்தனமே வந்தனமப்பா வந்தனமே கத்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கென்றும் நிம்மதியே காத்திருந்தால் கிடைக்கும் அவரின் கிருபையே கத்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கென்றும் நிம்மதியே என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சந்நிதியே என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சந்நிதியே வந்தனமப்பா வந்தனமே வந்தனமப்பா வந்தனமே மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே வந்தனமப்பா வந்தனமே வந்தனமப்பா வந்தனமே ஹல்லேலூயா காட் பிளஸ் யூ உட்காருங்க ப்ளீஸ் தேங்க்யூ சின்ன பிள்ளைங்கள்லாம் வேத புத்தகம் கொண்டு வந்துருக்கிறீங்களா எங்க மேடம் சரி நெக்ஸ்ட் சண்டேலேருந்து ஓகேவா நெக்ஸ்ட் சண்டேலேருந்து பைபிள் கொண்டு வரணும்னு சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க குட் நீங்களாம் கொண்டு வந்துருக்குறீங்க குட்டி பாப்பா எல்லாமே அடுத்த வாரம் கொண்டு வரணும் ஓகே இங்கே சின்ன பிள்ளைங்களாம் கொண்டு வந்துருக்குறீங்களா உங்களுடைய ஆலயத்திற்கு வந்து உங்களோட ஆண்டவரை ஆராதிப்பது உங்களோட செய்தியை பகிர்ந்து கொள்வது மிக மகிழ்ச்சி ஏனென்றால் சத்தியத்திலே நிற்கிறவர்கள் மிகவும் சிலர் அதில் உங்களுடைய போதகரும் இருக்கிறார் அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அதனால் இங்கே வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் சத்தியத்தை முழுமையாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு நீங்கள் செய்தியை கவனமாக கேட்க வேண்டும் இங்கே கூட முன்னாடி கூட கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே ரொம்ப பின்னாடி நிற்கிறீங்க இடம் இல்லைன்னா கூட நீங்கள் முன்னாடி கூட வந்து உட்கார்ந்து கொள்ள மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் ஏனென்றால் நீங்கள் வசனத்தை கேட்க வேண்டும் கொஞ்சம் சிரமம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் சரியா
இன்றைக்கு தேவனை தேடுவது எவ்வளவு முக்கியம் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். எல்லா மனிதருக்கும் பலவிதமான தேடல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் எதையோ என்ன எதையெல்லாமோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை தேடுவதை ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார். எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கிற மிகச்சிறந்த தேடல் எது? ஆண்டவரை தேடுவது தான். அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு சின்ன கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த கதை தான், வேதத்திலே இருக்கிறது. ஒரு அழகான வீடு இருக்குது. அந்த வீட்டில் மார்த்தாள், மரியாள், லாசர்லாம் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ அங்கே மார்த்தாள் என்ன பண்ணுறாங்க? பற்பல வேலைகள். அப்பா வசனத்தில் அது இருக்கிறத அப்படியே சொல்கிறாங்க. பற்பல வேலைகள், ஏகப்பட்ட வேலை. இயேசு கிறிஸ்துவுக்காக போயிட்டு கொஞ்சம் பிரியாணி ரெடி பண்ணுறது, சுக்கா ரெடி பண்ணுறது, கபாபு அது இது எல்லாமே, பாயசம் ரெடி பண்ணுறது, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மரியாள் என்ன வேலை பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் லஞ்சுக்கு, என்ன ஒருத்தர் பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம யாரை ரொம்ப பாராட்டுவோம்? வேலை செய்கிறவங்கள தான். அப்பா எனக்காக எவ்வளோ சூப்பராக வேலை செய்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை செய்யாமல் கதை கேட்குறவங்களை போய் சொல்லுவோம், நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே கதை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஆண்டவர் யாரை பாராட்டுறாரு? மரியாதை பாராட்டுறாலும் மாத்தாம்மா நீ ஏமா இவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகிற, பல விஷயம் நீ அதெல்லாம் முக்கியம் இல்லை. எது முக்கியம்? மரியாதை மாதிரி என் பக்கத்தில் உட்காந்து கதை கேளு, வசனத்தை கேளு. ஆக நல்லா கவனிங்க, முதல்ல ஊ, அப்புறமா தான் ஊ. முதல்ல உறவு, அப்புறமா தான் ஊழியம். முதல்ல ஆண்டவரோடு நல்ல உறவு, ஆண்டவரை தேடுறது, ஆண்டவர்கிட்ட இருக்கிறது, அவருடைய வசனத்தை கேட்பது, அதுதான் முதலில் மிகவும் நமக்கு முக்கியமானது. அதுக்கப்புறமா தான் சர்வீஸே, அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஊழியம் செய்வது. இந்த ஆண்டவரை தேடுவதை ஆண்டவரே மிகவும் விரும்புகிறார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டா அநேகர், நம்மிலே அநேகர், சபையில் இருக்கிற அநேகரே ஆண்டவரை தேடுவதை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை நாம் தேடுகிறோம். அதைத்தான் நம்ம ஒரு சின்ன லிஸ்ட்டு நம்ம போடப்போகிறோம். ஓகே, முதலாவதாக மனிதன் எதை ரொம்ப ரொம்ப அதிகமாக தேடி ஓடுறான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வெரி குட், பணத்தை தான் முதலில் அதிகமாக தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த பணத்தினுடைய குணம் இருக்கு பாருங்க, அது யார்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் அது நமக்கு போதுமா போதாதா நீங்களே சொல்லுங்க. போதாது. எவ்வளவு சம்பாதித்தாலும் அது நமக்கு போராது. உலக பணக்காரர்களை நீங்கள் போய் கேட்டு, ஐயா நீங்கள் எத்தனையோ லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டீங்க போதுமா அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை, இன்னும் நாங்கள் அதை கொஞ்சம் திருப்பி வியாபாரத்தில் போட்டு இன்னும் கொஞ்சம் நாங்கள் அதை எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணுங்க என்று தான் சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த பணத்தின் காரணமாகத்தான் நாம் மிகவும் அதிகமாக வேலை செய்கிறோம். இப்போ நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் உலகத்தில். பொதுவாக எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் ஒரு நாளைக்கு? 8 மணி நேரம். சரி, கொஞ்சம் ஏதோ எமர்ஜென்சி இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும், 10 மணி நேரம் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ எல்லாம் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க? எல்லாம் 16 மணி நேரம், 18 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். இரவு முழுவதும் வேலை செய்கிறார்கள். அப்புறமா காலையில் எழுந்திரிச்சு எப்போ பாத்ரூம் போகணும்னு தெரியாது, எப்போ குளிக்கணும்னு தெரியாது, எப்போ சாப்பிட்ணும்னு தெரியாது. எதுவுமே பயாலஜிக்கல் கிளாக்குக்கு ஆப்போசிட்டாக போகிறது. எப்படியாவது அதிகமான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த பணம் நான் சொன்னல, அது வந்து வஞ்சிக்கிறது. அது மட்டுமல்ல, பண ஆசை குறித்து வசனமே மிக தெளிவாக சொல்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 1 தீமோத்தேயு 6:9 பண ஆசை தான். அதை நம்ம கொஞ்சம் அழகாக அந்த முழு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். அப்போனா அதில் கொஞ்சம் விஷயம் இருக்குது. 1 தீமோத்தேயு 6. ஆ ம் ஆ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, அந்த வார்த்தையை பாருங்க, சிலர் அதை ஆசைப்பட்டுன்னு இல்லை, சிலர் அதை இச்சித்து, ஓவர் ஆசை, அது மேலே வெறி, விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். எப்பா நீ பணம் சம்பாதிக்கணும்னு தான் போன, ஆனால் கடைசியில் என்னாச்சு? நீ பணம் சம்பாதிக்கவும் இல்லை, நீ என்னாச்சு? அநேக வேதனைகளினாலே தங்களை
உருவ குத்தி கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, நல்லா கவனிங்க, எல்லா பாவத்தை காட்டிலும் இந்த பண ஆசை தான் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சிடும் அதிகமா. அதைத்தான் இங்கே போட்டிருக்கிறது. பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. சோ பண ஆசையில் நீங்களும் நானும் விழுந்தால் முதல்ல அடிபடுறது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு. இதுக்கு ஆண்டவரே புதிய ஏற்பாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாரு. யாரு? யூதாஸ் காரியோத். ஆண்டவரோடையே இருந்து 3.5 வருஷம் இருந்து அவர் செஞ்ச அற்புதம், அடையாளம், அன்பு எல்லாவற்றையும் பார்த்து விட்டு கடைசியில் பணத்திற்காக இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்து கடைசியில் நாண்டு கொண்டு செத்தான் என்று வசனம் இருக்கிறது. அவன் சம்பாதிச்ச காசும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. 30 வெள்ளிக்காசும் பிரயோஜனம் இல்லை. அவன் வாழ்க்கையும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில் செத்து போயிட்டான். சன் ஆஃப் பெர்டிஷன். தயவு செய்து முக்கியமாக இப்போ புதுசாக சம்பாதிக்க போகிறவங்க ஆசைப்பட்டு எப்படியாவது இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், இன்னும் இன்னும் மேலே வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். வசனம் என்ன சொல்கிறது? எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நம்மளை உயர்த்துறவர் ஆண்டவர் தான். நம்ம எப்படியாவது கெரியர் லேடரில் மேனிப்புலேட் பண்ணி மேலே வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் தயவு செய்து நினைக்காதீர்கள். கடினமாக நாம் உழைக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நோக்கம் பணத்தின் மீது இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவரை தேடின பணம் தன்னால் நம்மக்கிட்ட வரும். நமக்கு தேவைகள் சந்திக்கப்படும். இந்த உலகம் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. அடுத்து இந்த உலகம் எதை தேடி ஓடுது? சந்தோஷம், பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் என்டர்டெயின்மெண்ட். நம்முடைய தலைமுறையை போல பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்ல பைத்தியமான தலைமுறை இதுவரை இல்லை உலக வரலாற்றில். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரோம்ல கொலோசியம்னு ஒன்று இருக்கும், பெரிய ஸ்டேடியம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வீரர்களை உள்ளே அனுப்பி விடுவார்கள். அந்த பக்கத்துலேருந்து சிங்கத்தை அவிழ்த்து விடுவார்கள். சிங்கத்தை அவிழ்த்து விட்டுருவாங்க. வீரர்கள் போய் அந்த சிங்கத்தோடு சண்டை போடுவார்கள். இதை ஒரு 20,000-30,000 பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து ஓ ஹோ ஹோ என்று கத்துவார்கள். கடைசியில் அந்த சிங்கம் அந்த மனிதனை கடித்து குதிரும் போது இவர்கள் எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்வார்கள். எவ்வளவு கொடூரமாக இருந்தது பாருங்க. ஆனால் நம்ம அதை விட கொடூரமாக இருக்கிறோம் ஆக்சுவலாக. இப்போ அதே மாதிரி ஸ்டேடியம், இப்போ அதே மாதிரி ஸ்டேடியம். அங்கே 20,000 பேர்னா இங்கே 1,00,000 பேர் ஸ்டேடியத்தில். உள்ளே எத்தனை பேர் விளையாடுறான்? ஒருத்தர் 11, 12 பேர், 13 பேர் உள்ளே விளையாடி கொண்டிருக்கிறான். நாம் அனைவரும் கிறுக்கு பிடித்தவர்களைப் போல கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து கொண்டு பேப்பரை அப்படியே மேலே தூவிக்கொண்டு அவர்களுடைய டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு ஆ ஹா ஹா என்று கைகளை தட்டி இதோ ரன் அடிச்சிட்டான் இவன், சிக்ஸ் அடிச்சிட்டான் இவன், விக்கெட்டை அடிச்சிட்டு விக்கெட்டை எடுத்துட்டான் என்று சொல்லி அதிலே கவர்ச்சியாக பெண்கள் ஆடிக்கொண்டு ஒரே கேலி கூத்தாக இருக்கிறது. அந்த இடத்தில் திருச்சபைக்கு போகிறவனும் அங்கே இருக்கிறான். எவ்வளோ கேடு பாருங்க. ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்ததை விட நம்ம ஒன்றும் பெட்டராகவே இல்லை, இன்னும் மோசமாகத்தான் இருக்கிறோம். என்டர்டெயின்மெண்ட்டு. இப்பொழுது வருகிற அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்கள். அன்லிமிட்டட் இன்டர்நெட்டு, அன்லிமிட்டட் மூவிஸு, அன்லிமிட்டட் என்டர்டெயின்மெண்ட், அன்லிமிட்டட் கால்ஸு, எல்லாமே அன்லிமிட்டடு. எவ்வளோ வேணும் உனக்கு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நாங்கள் கொடுக்குறோம். யூடியூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணியிருக்கிறீங்களா? ஸ்க்ரோல் இப்படி இப்படி எல்லாம் மேலே தள்ளுவோம்ல, எவ்வளோ தூரம் போவோம்? அது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்க்ரோல் பண்ணலாம். உனக்கு இன்னும் என்ன வேணும், இன்னும் என்ன வேணும், இன்னும் காமெடி வேணுமா, இந்தா கவர்ச்சியான சீன் வேணுமா, இந்தா வச்சுக்கோ, சீரியஸான இது வேணுமா, வயலன்ஸ் வேணுமா, கேம்ஸ் வேணுமா, உனக்கு என்ன வேணும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீ எதை வேணாலும் பாரு, இயேசுவை மட்டும் பார்க்காத. இந்தா உனக்கு 5 நிமிஷம் வீடியோ பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கா, இந்தா யூடியூப் ஷார்ட்ஸு, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஒரே நிமிஷம் தான் பார்த்துக்கோ. பைத்தியம் பிடித்து விட்டது. இந்த சுட்டி பையன் செய்வதை பாருங்கள் அப்படி, அப்புறம் இந்த குரங்கு பண்ற சேட்டையை பாருங்கள், இதோ இந்த இவர் பாருங்கள் வசமாக மாட்டிக்கொண்டார். ஏதாவது ஒரு வீடியோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்து 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 எவ்வளோ நேரம் என்டர்டெயின்மெண்ட், எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்.
எப்பொழுது நமக்கு திருப்தி கிடைக்கும்? 10-15 வருஷம் முன்னாடி ஃபோன் பண்ணும்போது ஐயோ மீட்டர் ஏறிட்டே இருக்குதேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சரி வச்சிடறேன் டைமா. இப்போ பிரச்சனையே இல்லை, பேசிக்கிட்டே இரு, எவ்வளோ நேரம் வேணால் பேசிகிட்டே இரு. எனக்கு தெரிந்த 2-3 பேர் ஃபோனை ஆன் பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க, அப்படியே அப்படியே 6 hours 7 hours எப்படி. இப்போ லைவ் வேற எல்லாத்துலேயும் அன்லிமிட்டட் என்டர்டெயின்மெண்ட். தீத்து டைட்டஸ் 3:3 வாசிங்க. திருப்பி வாசிங்க மாதா கொஞ்சம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் படைக்கப்படத்தக்கவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். பலவித இச்சைகள்ல இருக்கிறவங்க இச்சை அடக்கமே இல்லை, செல்ஃப் கண்ட்ரோலே இல்லை. அன்பானவர்களே, கிரிக்கெட் பார்க்குறது தப்பு என்று நான் சொல்லவில்லை. எல்லாருக்குமே ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ரிலாக்ஸ் வேணும், எதையா நம்ம பார்க்கலாம். ஆனால் அதிலேயே பைத்தியமாக இருப்பது என்டர்டெயின்மெண்ட், எப்போது பார்த்தாலும் பொழுதுபோக்கு வேண்டும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா ஆண்டவர் பார்த்தார், ஒருத்தனும் எனக்கு தலை குனியறதே இல்லை. சரி நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நடத்திடுவோம் சொல்லி இப்போ அம்புட்டு போய் கைகளிலேயும் மொபைல் ஃபோனை கொடுத்துட்டா அம்புட்டு போயிலும் தலை குனிஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒருத்தனாவது தலை நிமிந்து உட்காந்துருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்போர்ட்டில் எங்கே பாருங்க. ஒன்று பேதுரு 4:3 3:4 நீங்களே வாசிங்கமா. மைக் சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு. மதுபானம் செய்து களியாட்டு, களியாட்டு பார்ட்டி, பார்ட்டி செஞ்சு வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். போதும், தேங்க்யூ. அப்படி இருந்தோம், ஆனா இப்போ நீங்க அப்படி கிடையாது. ஆனா இப்பயும் அப்படிதான் இருக்காங்க சில பேர். உண்மையா சர்ச்சுக்குள்ள இருக்கும் போதும் பிளஷரை தேடி மனுஷன் போறான். எங்கேயாவது ஜாலியா இருக்கலாமா? தெருவுக்கு தெருவு திறந்து வச்சிருக்கிறாங்க. என்னது சொல்லுங்க, டாஸ்மாக். அடுத்து எதை தேடி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான்? உலக அறிவு. இதை நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். உலக அறிவு என்ன பண்ணுறது? அறிவை தேடி போகிறது தப்பானா? அறிவை தேடி போடுவது தப்பு இல்லை, ஆனால் உலக அறிவை தேடி போவது தவறு. உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு 40 மேலே இருக்கிறவங்க நம்ம படிக்கும்போது எத்தனை பிளானெட்டு நம்ம படித்தோம்? எத்தனை பிளானெட்டு? 9 பிளானெட் இல்லை. மெர்க்குரி, வீனஸு, ஏர்த்து, மாசு, ஜூபிட்டரு, சாட்டர்னு, யுரேனஸு, நெப்டியூனு, ப்ளூட்டோ. என்ன இப்போ கண்ணா நீங்கள் எத்தனை பிளானெட்டுப்பா இப்போ படிக்கிறீங்க? 8 தான். என்ன ஆச்சுன்னா அப்பா ப்ளூட்டோ புட்டுக்கிட்டு போயிடுச்சுட்டான். ஒரு ஒரு பிளானெட்டே காணுமா? அன்பானவர்களே, நான் சின்ன வயசில் இருக்கும்போது 50,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகம் தோண்டின பொழுதுன்னா, அப்புறம் நான் மிடில் கிளாஸ் வரும்போது, மிடில் ஸ்கூல் வரும்போது 100,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு வரும்போது 1,000,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனபோது 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்படின்னா, அப்புறம் எனக்கு பசங்க பிறந்துட்டோடனே 50 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக, இப்போ எங்கே தரமா 64 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகம் தோண்டின பொழுதுன்ட்டான். எதையாவது ஒன்றை சொல்லி 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 பின்னாடி போய்கொண்டே இருக்கிறார்கள். உலகம் எப்படி உண்டானது என்று ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக எத்தனையோ மில்லியன் பில்லியன் டாலர்களை செலவழித்து நியூட்ரானை இங்கேருந்து இங்கே அனுப்புகிறோம், ப்ரோட்டானை இங்கேருந்து இங்கே அனுப்புகிறான், எலக்ட்ரானை இங்கேருந்து இடிக்க வைக்கிறான், என்னெல்லாமோ பண்ணி என்னையா கண்டுபிடிக்கிறீங்க பிரதர்? உலகம் எப்படி உண்டாச்சுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். எப்படி உண்டாச்சு? டமாலு வெடிச்சிடுச்சு பிரதர் என்னைக்கோ ஒரு நாள். உலகம் உண்டாச்சுன்னு உங்களுக்கு தெரியணுமா எப்படின்னு?
மொத்த செலவே ஒரு 250 ரூபாய் தான். நேரா போங்க பைபிளை வாங்குங்க. நம்மலாம் கடஞ்செடுத்த சோம்பேறின ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால மொத புக்லயே மொத அதிகாரத்துல மொத வசனத்திலே போட்டார் என்னன்னு. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அவ்வளவுதான் போதும். அது போதும், அதுக்கு மேல தெரிந்து கொள்ள தேவையில்லை. உலக அறிவை தேடி ஓடாதிருங்கள். தேவையில்லாத பல காரியங்களில் உங்களுடைய நேரத்தை அறிவை நான் பின் எப்படியாவது தேடி போகிறேன் என்று சொல்லி வீணடிக்காதீர்கள். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொன்னாரு, நான் ஒரு பரத், நான் ஒரு மிக முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். என்ன ஆராய்ச்சி? ஒன் இருக்கா? ஆ இருக்கு, ஒன்று இல்லை இருக்கு. அப்புறம் ஜீரோ இருக்கு. ஜீரோ, அந்த ஜீரோக்குள்ள என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு. அதான் ஒண்ணுமே இல்லை, அதனால தானடா அது ஜீரோ. இல்ல, அதுக்குள்ள ஏதோ இருக்கு. அன்பானவர்களே, உண்மையாகவே பல வருடங்களாக ஆராய்ச்சி பண்றாங்க ஜீரோக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க. இது தேவையா? திருச்சபையில் இருக்கிற பலர் இந்த உலகத்தை யார் நடத்துறா தெரியுமா? இலுமினாட்டி தான் நடத்துறான். அது புரியுதா உங்களுக்கு? கான்ஸ்பிரசி தியரி. இலுமினாட்டினா யாரு? அவன் என்ன? அவன் குடும்பம் யாரு? அவன் எப்படிங்க? இதெல்லாம் நமக்கு தேவையா? உலகம் வந்து ரவுண்டாக இருக்குதா இல்லைனா ஃப்ளாட்டாக இருக்குதா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு யார் சர்ச்சிலேயே கண்டுபிடிக்கிறாங்க. டைனோசர் முட்டை வந்து 50 பில்லியன் ஆண்டுகள்ன்றாங்க, ஆனால் ஆண்டவரோட வார்த்தைப்படி 10,000 வருஷம் கூட ஆகலை. எப்படி பிரதர்? செத்து போன முட்டையை பற்றி உனக்கு என்ன? நம்ம எங்கே இருக்கோம்? 2023 இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து அவர் என்ன நோக்கம் நமக்கு வைத்திருக்கிறாரோ அதை வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். உனக்கு ஏன் இப்போ டைனாசரை பற்றி புரிகிறதா? அன்பானவர்களே, தேவையில்லாத ஆராய்ச்சியில் போய் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். ஆண்டவர் அழகா படைச்சார், அவருடைய வார்த்தையினால வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரு. ஆதாம படைச்சாரு, ஏவாளை படைச்சாரு. அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு அதிகமாக தேவையில்லை. 1 கொரிந்தியர் 3:18-19. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. எப்படி? இந்த உலகத்தின் ஞானம், இந்த உலகத்துல மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னா ஆண்டவர்ல ஓரமா உட்கார் அப்படின்றாரு. உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. ஜாக்கிரதை. அதனால நாளைக்கு போயிட்டு பயாலஜியில போய் முட்டை வாங்கிட்டு வந்துடாதீங்க. ரவிபர்த் வந்து சொன்னா ஆண்டவர் தான் படைச்சாருன்னு சொல்லி என்ன டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கோ அதை எழுதி மார்க் வாங்கிருங்க. அதனால் இல்லைன்னு சொல்ல. ஓகே, ஆனால் அன்பானவர்களே, நம்ம பெரியவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் சின்ன பிள்ளைங்க இப்போ சின்ன வயசுலேருந்தே பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலேயும் விஷத்தை உள்ள ஏத்துறாங்க. என்னென்ன மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்லி இவங்களை நம்ப வைக்கிறார்கள். மிகவும் ஜாக்கிரதை அன்பான செல்ல பிள்ளைகளே. யார் படைச்சா இந்த உலகத்தை? ஏசப்பா படைச்சாரு, அதுதான் உண்மை. ஓகேவா? எல்லா காட்டு மிருகம் எல்லாத்தையுமே அவர் படைத்தார், எதுவும் அப்படியே வரவில்லை. எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை உலகத்தில் இருக்கிற அறிவாளிகள் செய்து கொண்டிருக்கா பாருங்க. எப்படியா வந்துச்சு? அப்படியே வந்துச்சு. எப்படி அப்படியே வந்துச்சுன்னா அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் அறிவு பைத்தியக்காரத்தனம் ஆண்டவருக்கு முன்னாடி. அடுத்து இது ஒரு ஸ்பெஷல். இந்த உலகம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபிலாசபி, தமிழிலே தத்துவம், தத்துவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது இங்கேயே நிற்க மாட்டான், இங்கேயே இருப்பானுங்க. அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் யார்? இந்த சாமியாருங்க பின்னாடி போகிறவங்க. சாமியாருங்கன்னா உண்மையாகவே ஒரு மதத்தை சார்ந்த சாமியார்கள் அல்ல,
நான் வாழ்கிற வழியை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் என்று பல சாமியார்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் உலகத்தில் பல பல பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபிலாசபர்ஸ். அவங்களுடைய ஃபிலாசபியில் போய் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இந்த சாமியாருங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு நான் ஒரு வாட்டி போய் கேட்டேன் மீட்டிங்கில். கேட்டிருக்கீங்களா நீங்கள் சாமியாருங்க பேசுறத? நான் கேட்டிருக்கேன். எப்படி தெரியுமா பேசுவாங்க? நண்பர்களே, நல்லா கவனிங்க, 10,000 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவர் பேசுறத. உங்களுக்கு நான் வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு மரத்தில் பழம் இருக்குது. அந்த பழம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சாப்பிடுன்னு சொல்லுது. அதே மாதிரி தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்ன சொல்லுது? என்ன வாழ்ந்து பாருன்னு சொல்லுது. அப்போ நான் கூட நினச்சேன், பிரியாணி என்ன சொல்லுது? என்ன சாப்பிடு. சுவிட்ச் என்ன சொல்லுது? என்ன ஆன் பண்ணு. இதை உண்மையாக சொல்லுங்க, 100,000 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை இந்த நான்சென்ஸை சாமியாருங்க பண்ணுறத. ஒரு முறை ஒரு 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 ஊரை தாண்டி நான் ஒரு ரொம்ப ரிமோட்டான ஒரு இடத்துக்கு போயிட்டேன், நானும் என்னுடைய நண்பரும். அவர் இந்த மாதிரி சாமியாருங்க இந்த தத்துவத்தில் ரொம்ப அவர் உள்ள இறங்கிட்டார், என்ன ஒரு மாதிரி ஆயிட்டார். ஆனால் அவரும் நானும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு வைத்த வலி வந்து விட்டது. அப்போ நான் சொன்னேன், பயங்கரமாக வைத்த வலிக்குதே, நான் ஜபம்லாம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வைத்த வலி அப்படியே தான் இருந்தது, என்னடா இது அப்படி சொல்லி. சரி, அவர்கிட்ட சொன்னேன், ஏய் பயங்கரமாக வைத்த வலிக்குதுப்பா, என்ன பண்ணுன்னு தெரில. அவர் பாத்தியா, நீ ஒரு கிறிஸ்டியன், நீ வைத்த வலிக்கு உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் வந்து இப்போ தத்துவத்தை நம்புகிறவன், எனக்கு வைத்த வழியில் இருந்து விடுதலை பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது தத்துவத்தில்ன்னா. என்னடா இது, நம்மக்கிட்ட இல்லாத வல்லமை இவங்கிட்ட இருக்கே அப்படி சொல்லி. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி, எப்பா நீ சொல்லுப்பா என்ன வழி அப்படி சொன்னால், ரொம்ப ரொம்ப சிம்பிள், வைத்த வலிக்கல நினச்சிக்கோ அப்படின்ட்டான். உண்மையாவ வைத்த வலிக்கல நினச்சிக்கோன்ட்டான். எல்லாம் நம்ம நினைவுகளில் தான் இருக்கு, நினச்சிக்கோ. அப்படியே நீ நினச்சி அப்படியே சொல்லு, எனக்கு வயிறு வலிக்கவில்லைன்னு சொல்லிக்கிட்டே இரு, சரி ஆகிடும்ட்டான். இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நம்ம வேறு மாதிரி டீல் பண்ணோம்ல. அதனால் நான் என்ன சொன்னேன், இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடுப்பான்னு. கண்ணை மூடன்னு பலாடு ஒன்று கொடுத்து, வலிக்கலன்னு நினச்சிக்கோ, அவ்வளோதானே. புரியுதா? தத்துவம் நிறைய குருஜிஸ் இருப்பாங்க, அவங்களாம் இல்லை, சன்னில் இருந்து அந்த எனர்ஜி எடுத்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜியோட கலந்து நீங்கள் சில வார்த்தைகளை சொல்லி அப்படியே நீங்கள் வாழுங்க, ரொம்ப நிறைவான வாழ்க்கை வந்துவிடும். 100,000 பேர் உட்காந்து மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். கேட்டால் ஆர்ட் ஆஃப் லிவிங்னுவாங்க. ஏ, மூச்சு விடுறது ஆர்ட் ஆஃப் லிவிங் இல்லையா? அது பார்ட் ஆஃப் லிவிங். நான் பிறந்ததுலேருந்து விட்டுக்கிட்டு இருக்கேன் மூச்சு. இதுக்கு ஒரு 10,000 பேர் இருந்து அதை பேசிக்கொண்டு அதை தியானித்து கொண்டு, ஆஹா என்ன மாதிரி மூச்சு விடுறாரு. ஜாக்கிரதை, கொலோசையர் 2:8 ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த வசனம். லௌகீக ஞானத்தினாலும், ஆஹா அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு, லௌகீக. மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஓகே, பார்த்து யாராவது வேதத்துக்கு புறம்பா ஏதாவது ஒரு பிரின்சிப்பிளை சொல்லி இந்த வழியா நம்ம வாழலாம், இப்படி நம்ம வாழலாம்னு சொன்னா ஜாக்கிரதை, விழுந்துராதீங்க. ஓகே, ஏன்னா இப்போ அவன் யூடியூப்ல தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டான், என்ன எல்லாருக்கும் பல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி போயிடாதீங்க ப்ளீஸ். நமக்கு தேவையானது என்னது? வேத புத்தகம் இருக்கிறது, அதிலே எல்லாமே இருக்கிறது. இதை தவிர நீங்கள் வெளியே போக தேவையில்லை. தயவு செய்து எந்த மனிதனுக்கு பின்னாடியும் இவன் சாமியார், இவர் சூப்பராக கற்றுக் கொடுக்குறாரு வாழ்க்கையை பற்றின்னு போயிடாதீங்க, ஜாக்கிரதை. இப்படி உலகம் பணத்தை தேடி, புகழை தேடி, சந்தோஷத்தை தேடி, என்டர்டெயின்மெண்ட்டு களியாட்டத்தை தேடி, உலக அறிவை தேடி, தத்துவங்களை தேடி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எதை தேடி போக வேண்டும்?
ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். மத்தேயு 6:33 எல்லாருக்குமே தெரியும் மனப்பட வசனம். என்னது? முதலாவது அவருடைய நீதியும் தேடுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் தேடி போகாதீங்க, காசு அது இது எல்லாம் விட்டுருங்க. முதல்ல ஆண்டவரை தேடு, அப்போ உனக்கு மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வரும். இப்போ ஒரு அழகான க்வெஸ்சன் நம்மளுக்கு வருது. சரிப்பா, நான் ஆண்டவரை தேடுறேன், ஓகே, எப்படி அவரை நான் தேடுறது? இரண்டே வழிகளில் தான் நீங்கள் அவரை தேட முடியும். என்னது? முதலில் அவருடைய வசனத்தில் அவரை தேடுங்கள். இரண்டாவது அவருடைய பிரசன்னத்தில் அவரை தேடுங்கள். இந்த இரண்டு வழிதான் இருக்கிறது, வேறு வழியே கிடையாது. அவருடைய வசனத்தில் தேடுங்கள்னா என்ன அர்த்தம்? அவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய அன்பு என்ன, அவருடைய இரக்கம் என்ன, அவருடைய கிருபை என்ன, அவருடைய கோபம் என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய நீதி என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவரிடத்தில் எப்படி பிரியமாக இருக்கிறது, நம்ம எப்படி வாழ்ந்தால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் என்பதெல்லாம் நாம் வசனத்தின் மூலமாகத்தான் அவரை கற்றுக்கொள்ள முடியும், தேட முடியும். நாம் வசனத்துக்கு வெளியே அவரை எப்படியாவது எங்கேயாவதுன்னா தெரிய மாட்டார். இரண்டாவதாக அவரை எப்படி தேடணும்? பிரசன்னத்தின் மூலமாக தேட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோடு ஜபத்தில் அதிக நேரம் செலவிட வேண்டும். எப்போயுமே ஒரு ஜப சிந்தை இருக்கணும். ஆண்டவரோடு ஜபத்தில் நம்ம பேசும் பொழுது நம்ம அவர்கிட்ட பேசுகிறோம், வசனத்தை நம்ம படிக்கும் போது அவர் நம்ம கூட பேசுகிறாரு. டூ வே கம்யூனிகேஷன், சிம்பிள். இதை விட்டுவிட்டு வேறு எந்த வழியிலும் நான் இரவு நைட்டு அப்படியே தூங்கும்போது அப்படியே ஒரு 10,000 வாட்ஸில் லைட் எரிஞ்சு ஆண்டவர் எனக்கு முன்பாக பிரசன்னமாகி அன்புள்ள மகனே உனக்கு என்ன வேண்டும் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லவே மாட்டார். தயவு செய்து ஜாக்கிரதை. அப்படி ஏதாவது பயங்கரமாக சத்தம் கேட்டுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறான்னு அர்த்தம். வீட்டில் ப்ளீஸ் தயவு செய்து நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை தேடாதீர்கள். அது உங்களை காப்பாற்றாது, அது உங்களை ஏமாற்றும், வஞ்சிக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், சுகர் கம்மியாக இருக்கும்போது யாரோ நம்மக்கிட்ட நின்று பேசுகிற மாதிரியே இருக்கும். நல்லா ஊத்து பாருங்கள் டாக்டரு, கொஞ்சம் வாயில் குளுக்கோஸை போட்டால் தான் அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு அப்பாடா தெளிவாகும். அன்பான பிள்ளைகளே, தயவு செய்து பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், யூடியூப்பு வேறு வேறு திருச்சபைகளில் எல்லாம் சொல்கிறான், நீ சொப்பனத்தில் பாரு, தரிசனத்தில் பாரு, ஆண்டவரை பாரு, ஆண்டவரோட நேரடியாக என்கவுண்டர் நடந்துருச்சு, என்னை நேராக பார்த்துட்டாரு, என் கையை தொட்டுட்டாரு, தலை மேலே கையை வச்சுட்டாரு, அம்பிட்டு போயிலும் திருட்டு போயிடுவேன். எதுவுமே உண்மை கிடையாது. வசனத்தின் மூலமாக நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளலாம், ஜபத்தின் மூலமாக நீங்கள் அவரோடு பேசலாம், அவ்வளவுதான். அவருக்குள் இருக்கிற எதை நாம் தேட வேண்டும்? 1 Chronicles 16:11 அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை சண்டே மார்னிங் தேடுங்கள், அப்படிதான் நம்ம போட்டிருக்கு. நித்தமும் தேடுங்கள். அட என்னமா ஏன் பைபிள்ல சண்டே மார்னிங் போட்டிருக்குமா? நீங்க வேற என்னமா? நீங்க எப்ப தேடணுமா அவரை? நித்தம், நித்தம்னா தெரியுமா சின்ன பிள்ளைங்களுக்கு அர்த்தம் என்னமா? நித்தம்னா என்ன? நித்தம்னா அவருடைய சித்தம் பிரதர். நித்தம்னா டெய்லி, என்ன டெய்லி அவரை தேடணுமா, அவருடைய வல்லமையை தேடணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் போய் நின்றுட்டு என் பொண்ணு வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வைங்க பிரதர் அப்படின்னு சொல்லாது, என் பையன் வாழ்க்கையில் ஒரு வழி காட்டுங்கன்னு யான் எந்த மனுஷன் முன்னாடியும் போய் நிற்காதீங்க. அவருடைய வல்லமையை தேடுங்கள், அதை டெய்லி தேடுங்க. அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட்டு, அவருடைய நீதியை தேடுங்கள். இதை நம்ம மத்தேயு 6:33 நம்ம ஏற்கனவே வாசித்து விட்டோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இப்போ இது ரொம்ப முக்கியம், கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க முக்கியமாக, தேவ நீதி உலக நீதி, ஓகே,
வசனம் என்ன சொல்லுது? நீ உலக நீதியை தேடாத, தேவ நீதியை தேடுன்னு சொல்லுது. இது என்ன? இது தேவ நீதி, உலக நீதி. தேவ நீதி என்றால் வசனத்தின்படியான ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை முறை. உலக நீதி என்றால் உலக மனிதர்கள் முட்டாள்கள் எல்லாம் சேர்ந்து வைத்திருக்கிற வாழ்க்கை முறை. எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க, மிக மிக முக்கியமான பாயிண்ட் இது. நம்பர் ஒன்று, உலகம் என்ன சொல்லுது கல்யாணத்தை பற்றி? ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், ஆம்பளை ஆம்பளை திருமணம் செஞ்சுக்கலாம், பொம்பளை பொம்பளையை திருமணம் செய்து கொள்ளலாம், நாய் பேயை திருமணம் செய்து கொள்ளலாம், பேய் பிசாசை திருமணம் செய்து கொள்ளலாம், கரடி கண்ணுக்குட்டியை திருமணம் செய்து கொள்ளலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் திருமணம் செய்து எப்படி வேணாலும் நாசமாக போங்கடான்னு சொல்லிடுச்சு. எது உலகம், உலகத்தில் இருக்கிற அரசு எல்லாமே கைவிரிச்சிட்டேன், என்ன வேணால் எவன் வேணால் எப்படி வேணால் பண்ணிட்டு போங்கடா அப்படின்ட்டு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? திருமணம் யாருக்கும் யாருக்கும்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் திருமணம். அன்பான பிள்ளைகளே நல்லா கவனிங்க, வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ஓகே, யாருக்கும் யாருக்கும் கல்யாணம்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் திருமணம். ஆதாமை படைத்து விட்டு ஆதாமுக்கு துணையாக யாரை படைச்சார் ஆண்டவர்? ஏவாளை படைச்சார். ஓகேவா? ஆடமுக்கு ஈவ் தான், ஆடமுக்கு ஸ்டீவ் இல்லை. புரியுதா? தயவு செய்து இதில் மிக மிகவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உலகம் என்னெல்லாமோ பேசும், அதுக்கு சாட்சியாக சயின்ஸை கொண்டு வருவான், இதை கொண்டு வருவான், அவன் கொண்டு வரான், சைக்காலஜியை கொண்டு வருவான், திருட்டு போயிடுவேன். ஆணும் பெண்ணும் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதுதான் தேவ நீதி. அன்பான பிள்ளைகளே நல்லா கவனியுங்கள், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது ஆண் குழந்தை என்றால் பிறந்து வளர்ந்து அது என்னவா ஆகுது? ஆணாக ஆம்பளையாக வளருது. அன்பான செல்லக்கணிங்க இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வளர்ந்து என்ன ஆவாங்க? பியூட்டிஃபுல் விமன் ஆவாங்க, விமன் ஆஃப் காடா. இதெல்லாம் நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு பிள்ளைங்களுக்கு. அம்மா நீங்கள்லாம் வளர்ந்து லேடிஸ் ஆக போகிறீங்க, பாய்ஸ் நீங்கள்லாம் வளர்ந்து ஜென்ஸ் ஆக போகிறீங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ ஆண் பெண்ணாக மாறலாம், பெண் ஆணாக மாறலாம், அது நடக்காது. அது அது தேவனுக்கு முன்பாக தப்பு, இயற்கைக்கு முன்பாக தப்பு, காமன் சென்ஸுக்கு முன்பாக தப்பு, பயாலஜிக்கு முன்பாக தவறு. யாருமே யாராக மாற முடியாதுங்க, நடக்கவே நடக்காது. ஒரு ஆணாக இருந்தால் ஏதோ ரெண்டு இடத்துல ஆபரேஷன் பண்ணி நான் பெண்ணாக மாறிவிட்டேன்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் பைத்தியக்காரத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் நான் ஒரு ஆண் என்பது ஒவ்வொரு செல்லுலையும் ஒவ்வொரு டிஎன்ஏலையும் இருக்கு, அதை மாற்ற முடியாது. தயவு செய்து இந்த மாய வலையில் நீங்கள் யாரும் விழுந்து விடாதீர்கள். அப்படிப்பட்டவர்களை நம் நியாயம் தீர்க்கவில்லை, அவர்களுக்கு தேவை சுவிசேஷம், அவர்களுக்கு தேவை உண்மை. யார் யாராகவும் மாற முடியவே முடியாதுங்க. ரொம்ப 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 ரேர் கண்டிஷனில் அன்னகர் இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசித்திருப்பீர்கள். ஆணாக பிறந்து ஆண் தன்மை சற்று குறைவாக பர்த் டிஃபெக்ட்லே இருக்கிறவங்க. ஆனால் அவர்களுக்கும் இப்பொழுது இருக்கிற இந்த LGBTQ சம்பந்தம் இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அப்படி இருக்கிறவர்கள் நம்முடைய பணித்தளம், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் செய்வது சரி என்று சொல்லக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதை. உலக நீதி என்ன சொல்லுது? யார் வேணா எப்படி வேணா மாறிக்கலாம். நீ ஆணா பிறந்தனா நீ ஆம்பளையாக தான் வருவ. நீங்கள் பெண்ணா பெண் குழந்தையாக பிறந்தீங்கன்னா பெண் குழந்தையாக தான், பெண்ணாகத்தான் நீங்கள் வளருவீர்கள். உலக நீதி என்ன சொல்கிறது? ஐயோ குழந்தைகளை ஒன்றும் சொல்லாதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க, அவங்கள திட்டாதீங்க, அவங்கள அடிக்காதீங்க, அவன் ஏதாவது பண்ணிக்க போகிறான் பண்ணிட்டு போட்டும் விடு. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிள்ளையின் மனதிலே மதியீனம் தங்கும். நீ பரம்பு வச்சு அடித்தாதான் அது சரியாகும். அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிக சதையை கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல புளிர் 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 என்று பிரம்பை எடுத்து டிக் 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 டிக்னு அடிக்க வேண்டும். அப்போ தான் அவங்களுடைய மதியீனம் அவங்கள விட்டு போகும். நல்லா கவனிங்க, சின்ன வயசில் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அடித்து காரி துப்பி திட்டி வளர்க்கலன்னா அவன் பெரியவன் ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்குவான். உங்களுக்கு எது வேணும்? சின்ன வயசுலேயே உங்ககிட்ட அடி வாங்கிறது அவனுக்கு நல்லது.
அது அவனுக்கு நல்லது, அவனுக்கு ஜீவன். அது தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு என்ன பண்றான், வெட்கத்தை உண்டு பண்றாங்க. ஆனா உலகம் என்ன சொல்லுது, ஐயோ அவனை திட்டாதீங்க, ஏ யாராவது ஒன்று திட்டினா உடனே 100க்கு ஃபோன் அடிச்சு சொல்லிவிடு எங்களுக்கு. இப்படி திட்டாம அவனை எதுவுமே சொல்லாம வளர்த்து தான் அவன் இப்படி அவ்வளோ மோசமாக திருச்சபைக்கும் புரோஜனம் இல்லை, வீட்டுக்கும் புரோஜனம் இல்லை, நாட்டுக்கும் புரோஜனம் இல்லாமல் வளர்ந்து நிற்கிறான். ஓகே, சின்ன பிள்ளைங்களை நம்ம அடிக்க வேண்டிய விதம் இருக்கிறது, கண்டிக்க வேண்டிய விதம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒய்ஃப் மேலே கோவப்பட்டு உங்கள் பிள்ளை அடிக்காத, அது தப்பு என்ன. எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது, டிசிப்ளின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க வசனத்தில், அதுதான் முக்கியம். நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்கள கண்டித்து நாம் வளர்க்க வேண்டும். பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க, நல்லா பத்தாம் கிளாஸ் படிக்கிறாரு, 12ஆம் கிளாஸ் படிக்கிறான்னா அவனை போய் அடிக்காதீங்க. அவன் இருக்கிறான் 6 அடி அங்கெல்லாம், அவனை போயிட்டு அப்படின்னா அவன் என்ன பெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா தலையில் எண்ணெய் வச்சியான்னு பார்த்தேன். புரியுதா, சின்ன பிள்ளைங்களை கண்டித்து வளர்க்கணும், அதுதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனால் உலகம் என்ன சொல்லுது, எப்படி வேணால் இருந்துக்கோ. உலக நீதி என்ன சொல்கிறது, எவ்வளோ வேணால் கடன் வாங்கிக்கோ. ஓகே, நான் ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன்ப்பா, பைக் லோன், அப்புறம் சொல்லுங்கள் கார் லோன், அப்புறம் ஹோம் லோன், அப்புறம் ஜுவல் லோன், கோல்டு லோன், அப்புறம் எஜுகேஷன் லோன், அப்புறம் எவ்வளோ இருக்க, வெக்கேஷன் போகிறதுக்கு லோன் கொடுக்குறான். இப்போ எப்படி ஜாலியாக டூர் போகிறதுக்கு லோனு, லோன் அந்த லோனு, லோனுக்கு லோனு, லோன் மேலே லோனு, லோன் ஏகப்பட்ட லோனு. உங்கள் எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் வருதா இல்லையா, இந்த எஸ்எம்எஸ்க்கு எஸ் என்று நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபாயை போடுறோமோன்னு வருதா இல்லையா. எப்பா உனக்கு என்னப்பா, நீ பாட்டுக்கு 15 போட்டுருவேன் என் பேங்க்கில், அதுக்கப்புறம் கட்டணுமே நான் 30 வருஷம். கடனை வாங்கி வாங்கி சாதாரணமாக ஏதோ திருப்பி கொடுக்குற மாதிரி வாங்கினா பரவாயில்லை, வாங்குறதெல்லாம் கோடிக்கணக்கில். நான் கடனை கட்டி, என் மாமன் கடனை கட்டி, அவன் மாமனை கடன் கட்டி, நாங்கள் எல்லோருமே பேங்கினுடைய அடிமைகள், பேங்கினுடைய வம்சாவளியில் இருக்கிறோம் நாங்கள் இப்போலாம். இப்படியா கடன் வாங்குறது, வசனம் என்ன சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அன்பானவர்களை தயவு செய்து கஞ்சிய கூழோ ஏதோ உன நிம்மதியாக குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்குங்க நைட்டில் ப்ளீஸ். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து சூடு போட்டுக்காதீங்க ப்ளீஸ். இதுக்கு முக்கியமான குற்றவாளிகள் யார் தெரியுமா, வீட்டம்மா தான். எங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சா உங்களுக்கு என்னங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தீங்கல்ல, அவரும் கடன் வாங்கி தானே வீடு கட்டணும், ஏங்க உங்களுக்கு. அப்போ நீயும் அங்கேயே போயிடுமா, ஏங்க நம்ம வந்ததுலேருந்து என்னங்க ஒரு ஆசீர்வாதம்னா வாழ்க்கையே இல்லை, எல்லாருமே கடன் வாங்கி தானங்க கட்டுறாங்க, அவரும் உங்களை மாதிரியே தானங்க. அவர் ஒய்ஃப் பேச்சு கேட்டுட்டு எப்படி சூப்பராக கட்டியிருக்கா இருப்பாருங்க, அவன் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அன்பானவர்களை தயவு செய்து உங்கள் வீட்டு கணவர் இடத்தில் போய் இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, வீடை கட்டு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு கடன் மேலே கடனை சும 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 பயங்கரமாக அவன் மேலே சுமத்தி பாருங்க, முடி எங்கே போயிச்சு பாருங்க, எவ்வளோ இருந்தது, நீங்கள் ஃபஸ்ட் வால்யூமில் என் முகத்தை பாருங்க, அவ்வளோ முடி இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை, அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. பெலிஸ்திய படைகள் பின்னாடி போன மாதிரி போயிட்டே இருக்கு பின்னாடி. நானாவது பரவாயில்ல, அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களை போய் கேளுங்கள். பாஸ்டர் இன்னும் கடன் வாங்க ஆரம்பிக்கல. தயவு செய்து ப்ளீஸ், ரொம்ப நீங்க பயங்கரமான பிரஷர் போடுறீங்க ஒரு மேன் ஆஃப் த ஹவுஸ் மேல, இப்படி பண்ண அப்படி பண்ண, அதை வாங்க இதை வாங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க, சேர்த்து வச்சு ஏதாவது வாங்கணும்னா வாங்க. இஎம்ஐ இல்லாத மனுஷன் இருக்கானா யாராச்சும், ஒருத்தனும் கிடையாது. இஎம்ஐ இருக்குது, ஏதோ கொஞ்சம் 5 வருஷத்தில் கட்டிடலாம்ப்பா, ஒரு 3 வருஷத்தில் கட்டிடலாம், அந்த மாதிரி ஒரு கடன் வாங்கினா பரவாயில்ல. வாங்குறதெல்லாம் 30 வருஷத்துக்கு கடன், இவர் 3 வருஷத்தில் பிபி வந்து அப்படின்வாரு. அப்புறம் ஒய்ஃப் பக்கத்தில் வந்து, எங்க அந்த பேங்க் பாஸ்வேர்டு என்னங்க கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ளீஸ்.
உலக நீதி என்ன சொல்லுது? கடன் வாங்கிட்டே இரு, எவ்வளவு வேணா வாங்கிட்டே இரு, நம்மளை அடிமையாக்குவானுங்க, திருட்டு போயிடுவா. ஆனா வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டேன், என் தேவைகள் அதனால உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று இருங்கள். கர்த்தருடைய நீதியை தேடுங்கள். அடுத்து அவருடைய முகத்தை தேடுங்க. சங்கீதம் 27:8-9 நினைக்கிறேன் பாருங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஓகேம்மா, தேங்க் யூ. யாரை தேடணும்? தேவனுடைய முகத்தை. முகத்தைனா அவங்க வந்து ஒரு மெட்டஃபாரிக்கலா பேசுறாங்கண்ணா, நேரடியாக நம்ம தேவனுடைய முகத்தை தேட முடியாது. ஆனா என்ன வசனம் சொல்லுது? ப்ரீ ஆக்கிபைட் வித் ஹிம். ஆண்டவரை பாரு, எந்த மனிதனையும் எந்த ஊழியக்காரனையும் எந்த பாஸ்டரையும் எந்த வர்ஷிப் லீடரையும், இப்போ எல்லாம் கவர்ச்சி, எல்லாமே எல்லாமே ஹீரோ மாதிரி தான் இருக்கிறான். அவன் பார்க்கறதுக்கு பயங்கரமா, அவங்களையெல்லாம் பார்த்து நீங்க மயங்கிராதீங்க, அவங்கள ஹீரோ வாக்காதீங்க. யாரை பாருங்க? தேவனுடைய முகத்தை தேடு. எப்படி நாம் ஆண்டவரை தேட வேண்டும், எந்த அளவுக்கு நம்ம தேடணும்? டியூட்ரானமி 4:29, உபாகமம் 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். சூப்பர். எப்படி தேடணுமா? முழு மனசோட, முழு இருதயத்தோட தேடுங்க. அரை மனசோட தேடாதீங்க. இந்த ஆண்டவர் யாரு, இவரை நான் தெரிஞ்சுக்கணும், இவருடைய நீதி என்ன, இவருடைய குணம் என்ன, இவர்கிட்ட இன்னும் நான் என் உறவை வளர்த்துக்கொள்ளணும்னு முழு மனசோட நீங்க அவரை தேட வேண்டும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், கர்த்தரை தேடினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஓகே, அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். சரிப்பா, நான் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அதை பார்த்துடலாம் நம்ம. ஏன்னா அவரை தேடுறவங்களை ஆண்டவர் கைவிடுறது இல்லை, அது என்னன்னு பார்த்துடலாம். முதலாவதாக, கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எங்க இருக்கு? சங்கீதம் 34:10 வாசிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மனப்பாட வாசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஓகேவா? கர்த்தரை தேடுனீங்கன்னா ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. உலகம் முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டாலும் உங்க வீட்டில் சாப்பாடு இருக்கும். எப்போ? நீங்க கர்த்தரை தேடும் பொழுது. அது ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இரண்டாவதாக, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது சாதாரணமா இருக்குல்ல, தமிழ்ல வந்து பிழைப்பீங்கன்றது ஒரு மாதிரி புரியாத மாதிரி. இதனுடைய அர்த்தம் சொல்லிடுறேன். இந்த இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சு நல்லா மாட்டிக்கிட்டானுங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இப்ப கூட ஒன்னும் குறைச்சல் இல்லை, நீ என்ன தேடு, நான் உன்னை காப்பாத்தி விட்டுறேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அன்பானவர்களே, இங்க யாராவது ஏதாவது போலீஸ் கேஸு, கோர்ட்டு கேஸு, இல்லை ஏதாவது தப்பு செஞ்சு அப்படியே மாட்டிக்கிட்டீங்களா, கையும் களவுமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்களா? இப்போ கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை தேடு, நான் உன்னை காப்பாற்றி விட்டுறேன். தயவு செய்து இப்பயும் நீங்கள் வந்து மனுஷனை நம்பாம கர்த்தரை தேடுங்க, ஆண்டவர் உங்களை காப்பாற்றி விட்டுருவார். அடுத்து, கர்த்தரை நீங்கள் தேடினீங்கன்னா அவர் உங்களை தேடி வருவார். யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? கையில் காசு, வாயில் தோசை. ஓகே, நீங்கள் அவரை தேடினீங்கன்னா அவர் உங்களை தேடி வருவார். ரொம்ப சிம்பிளான ஒரு
ஈக்குவேஷன் அங்கே இருக்கிறது. அடுத்து கர்த்தரை தேடினீங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார். சங்கீதம் 9:10. எதிர்காலத்து குறித்த பயம் வேண்டாம், கணவரை குறித்த பயம் வேண்டாம், மனைவி குறித்த பயம், பிள்ளைங்களை குறித்த எந்த எதை குறித்தும் பயம் வேண்டாம். எப்போ நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா எல்லா பயத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை. ஆனால் இந்த ஆண்டவரை தேடுவது எவ்வளோ முக்கியம் எல்லாமே பார்த்தோம். எப்போ தேடுறது இந்த ஆண்டவரை? பொறுமையாக அப்புறமா தேடிக்கலாமா இல்லை இப்போவே தேடணுமா? இப்பொழுதே தேட வேண்டும். ஏசாயா 55:6, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதாவது இப்பவே அவரை தேடிருங்க, இன்னைக்கே அவரை தேடிடுங்க. நாளைக்கு நாளை கழிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லாதீங்க. ஏனென்றால் எப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. அதனால் இப்போவே உங்களுக்கு பலன் இருக்கும் பொழுதே கர்த்தரை தேடுங்கள். அன்பானவர்களே, நாம் முடிக்கப் போகிறோம். ஒரே ஒரு வசனம் இருக்கிறது, எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான வசனம். இதுவரையும் நீங்கள் வேதத்தை திறக்கலைன்னா இப்பயாவது தரங்க. 1:4-9 முதல் பகுதியை மட்டும் வாசிக்குமா? அதில் 1:28-9 தாவீது மேலே போகிறாரு. அப்போ அவர் சாலமோனை கூப்பிட்டு, எப்பா சாலமோன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றார்? என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். போதுமா. நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். அன்பானுகளே, நேற்று மாலை சொன்னதான் நான் இன்னைக்கும் சொல்றேன். வீட்டில் இருக்கிற தகப்பன்மார், நீங்கள் தான் மொத அக்யூஸ்டு நம்பர் 1. நீங்கள் தான் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை தேடலைன்னா அப்பா தான் நம்பர் 1 அக்யூஸ்ட். A1 அவர் தான். A2 யார்? அம்மா. குடும்பமாக நாம் கர்த்தரை தேட வேண்டும். குடும்ப தலைவர் முக்கியமாக நீங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் தான் போதகர். தயவு செய்து வேதத்தை விளக்குவதும் வேதத்தை சொல்லிக் கொடுப்பதும் பாஸ்டருடைய வேலை. வாரத்தில் ஒரு நாள் என்று நினைத்து நீங்கள் கைகளை கழுவிட்டு எப்பொழுது பார்த்தாலும் வியாபாரம், எப்போது பார்த்தாலும் வேலை, எப்போது பார்த்தாலும் குடும்பத்துக்காக தானமா நான் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லாமல் ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து நீங்கள் உங்கள் மனைவியோடு பக்கத்தில் உட்கார்ந்து, உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து குடும்பமாக வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவரை தேடினீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுதான் இந்த வசனம். அப்படி நீங்கள் தேடவில்லை என்றால், இப்போ வாசிங்க, நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். எப்படி நல்லா இருக்கா வசனம்? நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அன்பானவர்களே, மனுஷன் கைவிட்டான்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகலாம். ஆண்டவரே ஊன்ட்டார்னா என்ன பண்ணுறது? ஆண்டவரே கைவிட்டு விட்டால் என்ன? அவ்வளோதான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அது செந்தமிழில் இருக்குல்ல, அதனால் சில பேருக்கு புரியாது. அதனால் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்ல சென்னை பாஷையில் சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஆண்டவரை தேடலைன்னா சொல்வதற்கு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஆண்டவரை தேடலைன்னா நாசமாக போயிடுவீங்க. ஏன்னா அதுதான் வசனம், அதுதான் வசனம். கர்த்தரை தேடவில்லை என்றால் முடிஞ்சிச்சுங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ எத்தனை நாட்டுக்கு நீங்கள் சுற்றுலா போயிட்டு வந்தாலும், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான கெரியர் இருந்தாலும், கர்த்தர் கைவிட்டு விட்டால் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. அன்பான அப்பாமார், அப்பா அம்மா, தயவு செய்து இதுவரை நீங்கள் கர்த்தரை உண்மையாக தேடவில்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது.
நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். கர்த்தரை தேடினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். அவரை நீங்க குடும்பமா தேடினீங்கன்னா எவ்வளவு மோசமா உலகத்துல என்ன நடந்தாலும் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பார். ஏழு மணிக்கலாமா முடிக்க போகிறோம். ஏழு மணிக்கலாம் கொஞ்சம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இன்றையிலிருந்து குடும்பமாக நான் தான் குடும்ப தலைவன். என்னுடைய மனைவியோடு சேர்ந்து என் பிள்ளைகளோடு சேர்ந்து நான் உம்மை தேட போகிறேன். உம்முடைய வசனத்தை தியானிக்க போகிறேன். குடும்பமாக ஜெபிக்க போகிறேன். வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். கர்த்தர் தான் குடும்பத்தில் மிக முக்கியமாக நாங்கள் தேட வேண்டியது என்பதை பிள்ளைகளுக்கு நான் சொல்ல போகிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து இன்றிலிருந்து உங்களுடைய வியாபாரம் வேலை எல்லாமே நெக்ஸ்ட் தான். ஃபஸ்ட்டு கர்த்தரோடு இருக்கிற உறவு. நியாயாதிபதிகளிலே நாம் வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவரை அறியாத ஒரு தலைமுறை உதித்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை ஆண்டவரை பற்றி சொல்லவில்லை. அதனால் கர்த்தரை அறியாத தலைமுறை உதித்து விட்டது. அதனால தான் அவங்க பாகாலுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி அத்தோரத்துக்கு பின்னாடி அவங்க போயிட்டாங்க. அதனால் இப்பொழுது நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் சுத்தமாக வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஆண்டவரை தேட மாட்டாங்க, தெரியாது. அது எவ்வளோ பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை என்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவாருங்க. ப்ளீஸ் ஆண்டவரை நீங்கள் தேடுங்க. கண்களை மூடலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள தகப்பனே, நல்ல ஒரு பகல் நேரத்துக்காக நன்றி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சந்தோஷம். கர்த்தரை தேடினால் அவர் எங்களை தேடி வருவார். கர்த்தரை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தரை தேடினால் எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே நாங்கள் தேட உதவி செய்யும். பணத்தை அல்ல, பெருமையை அல்ல, ப்ளெஷர் என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கை அல்ல, தத்துவங்களை அல்ல, உலக அறிவை அல்ல, நாங்கள் உம்மை தேட முழு மனதோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட முழு சிந்தையோடு உம்முடைய குமாரன் இயேசுவை நாங்கள் தேட உதவி செய்யும். ஆண்டவரே, அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தார. உம்முடைய வசனத்துக்காக நன்றி சுவாமி. எல்லாவற்றையும் உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ அண்ட் தேங்க்யூ. நம்ம அமரலாம். கடைசியாக நன்றியுரை நமக்கு இருக்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு பாடலுடைய ஒரு இரண்டு சரணங்கள் மாத்திரம் நாம் பாட இருக்கிறோம். ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் 586.
சொல்லி அழைத்த தேவா உம்மை நான் என்றும் நேசிப்பேன் உம்மை நான் என்றும் நேசிப்பேன் என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா உம்மை நான் என்றும் நேசிப்பேன் உம்மை நான் என்றும் நேசிப்பேன் தேவன் என் அடைக்கலம் கன்மலை மேய்ப்பன் கோட்டையும் மரணானவர் தேவன் என் அடைக்கலம் கன்மலை மேய்ப்பன் கோட்டையும் மரணானவர் சரணடைகிறேன் என் கதி வேறாரில்லையே எரிந்தெடுத்து சரணடைகிறேன் என் கதி வேறாரில்லையே உம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவா உம்மை நான் என்றும் நேசிப்பே தேவாவும் இரத்தத்தின் விலையை நான் அறிந்தேன் சோதனை சோர்வு வேளையில் தேவாவும் இரத்தத்தின் விலையை நான் அறிந்தேன் சோதனை சோர்வு வேளையில் வியாதி துன்ப கஷ்ட வேளையில் என் கதி வேறாரில்லை தும்ப கஷ்ட வேளையில் என் கதி வேறாரில்லை என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா உம்மை நான் என்றும் நேசிப்பேன் உம்மை நான் என்றும் நேசிப்பேன் மகிமை உண்டாதாக வந்திருக்கிற யாவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த மூன்று நாள் கூட்டத்தின் கடைசி நிமிடத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டின் பல ஊர்லேருந்தும் நீங்கள் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி இந்த மூன்று நாள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தியோஸ் காஸ்பல் கால் சபையின் சார்பாக மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த மூன்று நாட்கள் நம்மோடு கூட இங்கே தங்கியிருந்து நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த சென்னையிலே ஆயத்தமாக ஊழியங்களை செய்து வருகிற சகோதரர் ரவி பாரத் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர்கள், நம் இந்த
கூட்டத்தை முதலில் நாம் ஆரம்பிக்க நம்ம எப்படி நடத்துது பிளான் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஏப்ரல் 14 மட்டும் ஒரு நாள் நம்ம பிளான் பண்ணி நடத்தலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம். அதன் பிறகு சகோதரர்கள் சேர்ந்து நம்ம மூன்று நாட்கள் சேர்த்து நடத்தினா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பேசி இந்த மூன்று நாட்கள் அந்த பேச ஆரம்பித்ததுலேருந்து அடுத்த நாளே நம்ம ஹால் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கோயம்புத்தூர் சென்று பல இடங்களில் ஹால் பார்த்து நமக்கு கடைசியாக நம்ம டிஎல்சி ஹால் நமக்கு கிடச்சிது. அதுவுமே நம்முடைய சகோதரர்கள் அவருடைய தெரிந்தவர்கள் மூலமாக தான் நம்ம பார்த்தோம். அந்த நாள் தொடங்கி நம்ம கூட்டம் நடத்த கடந்த ஒரு சில நாட்களாக பார்த்திங்கன்னா நம்முடைய சகோதரர்கள் அந்த போஸ்ட் ஓட்டுறது மற்ற காரியங்களில் தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருவரையும் நம்ம பேர் சொல்லி நம்ம சொல்ல நமக்கு நேரம் பத்தாது. அவ்வளோ சகோதரர்கள் இதற்காக நமக்கு உழைச்சிருக்கிறாங்க. நம்ம மீட்டிங்க்கு வந்து சாதாரணமாக ஒரு மீட்டிங்கை வந்து கடைசியாக நடக்கும்போது தான் நம்ம எல்லோரும் வர்றோம். ஆனால் அதுக்கு முன்பாக உள்ள ஆயத்த பணிகள் அவ்வளோ இருக்குது. சகோதரர்களை வந்து அர்ப்பணிப்போடு செய்தால் மட்டுமே நம்ம வந்து இதை வந்து சரியாக செய்ய முடியும். மாறாக நம்ம வரவும் போகவும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்படி இப்படியான காரியங்கள் நம்ம சரியாக செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய சகோதரர்கள் அவ்வளோ உற்சாகமாக செஞ்சாங்க. பகலெல்லாம் அவருடைய வேலைகளை பார்த்தாங்க. இரவிலே வந்து இரவு முழுவதும் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வாரம் முழுவதுமாக இரவு சரியாக தூங்கலை. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுக்கும் தேவன் நல்ல பிரதிபலனை மறுமையில் தருவாராக. அதற்காக கூட நான் சகோதரர்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் தங்களுடைய உடல் உழைப்புகளாலும் அநேகர் தங்களுடைய பொருளாலும் அநேகர் தங்களுடைய எல்லா பிரயாசத்தினாலும் இதற்காக வேலை செஞ்சுருக்கிறீங்க. ஒவ்வொரு உங்களுடைய அனைவருக்கும் நாம் சபையின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, இன்றைக்கு கூட நமக்கு கோயம்புத்தூர் சபை மற்றும் திருப்பூர் இரண்டு சபையை சேர்ந்த மக்கள் வந்திருக்கிறீங்க. இந்த இம்மட்டுமாக இட நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உண்டு. இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அமர்ந்திருந்து செய்தியை கேட்டிருக்கீங்க. அதற்காக கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, இன்றைக்கு சபை கூட்டம் முடிந்தவுடன் நமக்கு உணவு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் உணவு உண்டது பிறகு செல்லுமாறு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் கொஞ்சம் இடம் நெருக்கடி தான். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உணவு உட்கொண்டு விட்டு தான் செல்ல வேண்டும். ஓகே, நமக்கு கூல் ட்ரிங்க்ஸும் ஆயத்தம் செய்திருக்கிறோம். அதையுமே நீங்கள் அன்புடன் பருகி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, இது இதை போன்ற கூட்டங்கள் நம்ம தொடர்ந்து நடத்தும் பொழுது நீங்கள் இதை போன்ற ஒரு ஒத்துழைப்பை நீங்கள் தொடர்ந்து தரணும். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இப்படியான சரியான சத்தியங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தணும். அவர்களை நீங்கள் நேரில் அழைத்து கொண்டு வரணும். நம்முடைய சபையின் சார்பாக இணையதளம் வழியாக ஊழியங்கள் நடைபெறுகிறது. புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நமக்கு ஜூம் வழியாக வேதாராய்ச்சி கூட்டம் நடைபெறுகிறது. அதுலேயுமே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து புதன்கிழமை நமக்கு சபையில் அந்த கூட்டம் நேரடியாகவே அங்கே கோவை பகுதியிலே உக்கடம் பகுதியில் அமைந்துள்ள நமது சபையிலே நேரடியாக நடைபெறுகிறது. புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு அதில் கூட நீங்கள் பங்கு பெறலாம். உங்களுடைய சந்தேகங்களை அந்த இடத்துல கேட்கும் பொழுது அவர் சகோதரர் நமக்காக அதை நிவர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு நம்ம கூட்டத்தில் கலந்து கொள்வதே நமக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு சிரம காரியமாக இருக்கிறது. ஆனால் இதை செய்கிற நம்முடைய ஊழியர் அவருக்கு எவ்வளோ அடிக்கடி ஒரு வாரத்திலே 3-4 நாட்கள் அதற்காக கூட்டம் உண்டு. திருப்பூரில் செய்யணும், அதைத் தொடர்ந்து அவசர அவசரமாக கோயம்புத்தூர் போகணும், புதன்கிழமை கோயம்புத்தூர் போகணும், வெள்ளிக்கிழமைக்கு கூட்டத்தை நடத்தணும். இப்படி முழு முயற்சியாக அவர் முழு நேரமாகவே இதையே அவர் வந்து சிந்தனை செய்து கொண்டு இதற்காகவே செய்து கொண்டிருக்கிறார். அவருக்காக கூட நாம் நன்றி செலுத்துகிறோம். ஓகே, வந்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் முறையாக சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல தேவனுக்கு முதலாக நாம் நன்றியை ஏறெடுக்கலாம். ஏனென்றால் அவர் இப்படியான கூட்டங்களை நமக்கு நடத்த, நாம் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் நமக்கு இப்படியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி இப்படியான ஒரு கூட்டங்களை நடத்த அவர் கிருபை அளித்திருக்கிறார். இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு சகோதரருக்கும் நன்றி. வரும் நாட்களில் நாம் விடுமுறை நாட்கள் வரும்பொழுது இதே போன்ற ஒரு கூட்டத்தை நடத்துவோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ஓகே, நாம் இறுதியாக நாம் ஜெபித்து நாம் இதை இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஸோ இன்னும் நீங்கள் எங்கேயாவது புதிதாக வந்தவர்கள் திருப்பூரிலோ நீங்கள் கோயம்புத்தூரிலோ இருப்பீர்கள் என்று சொன்னால், வேறு எங்கே சபைக்கும் போகாமல் இருந்தால், அல்லது நீங்கள் புதிதாக கர்த்தரை நான் இப்பொழுது தான் அறிந்து வருகிறேன் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து வசனங்களை கற்றுக்கொள்ளலாம். வசனத்திற்காக தாகத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம்மளுடைய கூடுகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தெல்லாம் யாரும் வரல, எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அன்னூர் பக்கத்துலேருந்து வர்றாரு, கருவலூர். இந்த பக்கம் விஜயாபுரம், இதை விட அந்த பக்கம் ஊத்துக்குழி, அப்புறம் நம்ம கோயம்புத்தூரில் இதை விட மேலே எங்கம்மா
பிரியா அவங்க எங்கேருந்து வராங்க தெரியுங்களா? பழனியிலேருந்து வராங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் ஆயிரும். நம்ம டூருக்கு தான் பழனி போவோம். அவங்க வார வாரம் பழனியிலேருந்து கோயம்புத்தூரில் சர்ச் அட்டன் பண்ண வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதனால தான் ரெண்டாவது நாள் எனக்கே கொஞ்சம் ரொம்ப கில்ட்டி கான்சியஸ் ஆயிடுச்சு. செகண்ட் டே மீட்டிங்கில் தயவுசெய்து அலையாதீங்கம்மா அப்படின்னு சொன்னேன் நான். அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. நாம் ரொம்ப பக்கத்தில் இருந்தால் கூட சில சமயம் வருகிறதற்கு நமக்கு சோம்பேறித்தனம் இருக்கலாம். நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தரதை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ வசனத்திற்காக தூரமாக இருந்து வரக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, பக்கத்திலிருந்தும் வர முடியாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூரத்திலேருந்து நீங்கள் வர்றீங்க. அதுவே நமக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதற்கான பிரதிபலன்கள் நிச்சயமாய் உண்டு. தேவன் உங்களை கொண்டு அநேகருக்கு தன்னுடைய வசனத்தை கொண்டு போய் சேர்ப்பார். ஸோ நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எழுந்து நின்று ஜெபிக்கலாம். எழுந்து நிற்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நிமிடம் வரைக்கும் உடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் உம்மை கற்றுக்கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் உடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்த நீர் எங்களுக்கு தந்த விலையேற பெற்ற அந்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் இதற்கு எல்லளவும் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்திலே வளர வேண்டும் என்பதற்காக உம்முடைய தாசர்களை கொண்டு அவர்கள் மூலமாக ஆண்டவர் நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டு வருகிறீர். இன்றைய தினத்திலும் கூட ஆண்டவர் எங்களோடு பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் மிக மோசமானதாக இருக்கிறது. சபைக்குள் உலகம் வந்துவிட்டது. உலகமே சபையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவர் நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ உலக நீதியையும் தேவனுடைய நீதியையும் நீர் எங்களுக்கு பிரித்து காண்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக மனிதர்கள் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களோடு நீர் பேசினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள், எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் இருதயத்திலே அந்த வசனத்தை அசை போட்டவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை பின்பற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனை நாங்கள் எதற்காக தேட வேண்டும் என்று தேவனே நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எப்படி தேட வேண்டும் என்று கர்த்தர் பேசினீர், எப்பொழுது தேட வேண்டும் என்று பேசினீர். ஆண்டவர் தாமே, நீர் எங்கள் அருகாமையில் இருக்கிறீர். உம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நீர் எங்களோடு இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் உம்மை தேடி நாங்கள் பழையவைகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதியவைகளை கற்றுக்கொண்டு உம்முடைய புதிதான கிருபையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர ஆண்டவர் உதவி செய்யுங்க. இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைவுகள் மற்ற பிரச்சனைகளை உம்முடைய வசனத்தினாலே அவர்கள் மேற்கொள்ளத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இருதயத்தில் எங்களுடைய பெருமூச்சை கூட கேட்குற தேவனாய் இருக்கிறீரே. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு உம்முடைய சித்தத்தின்படி பதில் கொடுங்க. இதோ நாங்கள் உம்மை பின்பற்றுவதற்கும் உம்மை அறிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதோ நாங்கள் புறப்பட்டு போகிறோம். எங்களுக்கு ஆயத்தமணின உணவுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ தகப்பனே, சபையாராக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறதான ஸ்தோத்திர பலிகளை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் எல்லா காலமும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதாக, ஆமேன். Thank you. God bless you. Please அமருங்க, கொஞ்சம் உட்காந்துக்குங்க. ஏன்னா நமக்கு பின்னாடி வந்து அந்த ஃபுட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ரொம்ப இங்கே இருந்தவங்க நீங்கள் இடைஞ்சலில் முண்டி அடிச்சுட்டு போனீங்க.